அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ கிளியரா இருக்கா? ஓகே, அனைவருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். என்ன சொல்றீங்க? ஓகே, டீட்டெயில்ஸ் அந்த ஒர்க் ஷாப். ஓகே, ஷோர். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு டாபிக் வந்து அதே தான், லைஃப் பர்பஸ். நம்ம வாழ் நம் ஓகே, ஷோர். ஸோ நமது வாழ்க்கையின் நோக்கம், லைஃப் பர்பஸ். ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோக்கல் பாயிண்டோட ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு. நம்ம வந்து ஏன் வந்து நம்ம இந்த புரிதல் தான் ஒரு அல்டிமேட் ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப்னு ஏன் சொல்கிறோம்? இது புரிஞ்சுக்கிட்டா ஆல்மோஸ்ட் கேமே ஓவர், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வாழ்க்கை ஃபுல்லமே வந்து போனஸ் தான் அப்படின்னு வந்து நிறைய முறை சொல்லியிருக்கோம். ஸோ அது ஏன் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னு யாராவது உங்களுக்கு உங்களோட வியூ பாயிண்ட்டை ஷேர் பண்ணுங்க. அதாவது இந்த புரிதல் வந்து ஒரு முக்கியமான ஒரு நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படிங்கிறது. இப்போ நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், மில்லியனர் ஆகணும், அல்லது வந்து எதாவா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஐடென்டிட்டிஸை விட ஆன்மீக உலகத்துலேயும் சரி, ஒரு யதார்த்தமான வாழ்க்கையிலையும் சரி, இந்த லைஃப் பர்பஸ் அப்படிங்கிற இடத்துல அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம ஏன் வந்து இந்த புரிதல் தான் வந்து ஒரு ஃபோக்கல் பாயிண்டா ஏன் சொல்றோம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுல இருந்து வி வில் ஸ்டார்ட் யூனோ ஆன்சரிங். ஸோ நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய தாட் ப்ராசஸ். ஃப்ரீயா ஷேர் பண்ணுங்க, சரி தவறுன்னு கிடையாது. ஐ வெல்கம் யூ ஆல். இதுல வந்து ஒரு மாதிரி ஹோல்ட் பேக் பண்ணிட்டு இல்லாம நம்ம ஃப்ரீயா ஒரு நம்ம நம்மளுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம ஒரு கான்வர்சேஷன் பண்ணும் பொழுதுதான் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குமா இருக்கும். பட் சின்ன சின்ன இடத்துல வந்து ஒரு நுவான்சஸ், ஒரு நுணுக்கங்கள் வந்து சட்டிலா புரியும் பொழுது அது பயங்கர ஒரு டெப்த் கொடுக்கும். ஸோ அதனால ரொம்பலாம் யோசிக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. யா சொல்லுங்க, அட்மின்னு பேர் வருது. ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர், உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிங்க. மேடம் சவுந்தர் வேடந்தங்கள், ஹவ் ஆர் யூ? ஓ சவுந்தர் சார், வணக்கம் வணக்கம், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கும் மேடம். ஓகே, மேடம் இந்த புரிதல் வார்த்தை வந்து அது 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 நான் பேஸ் பண்ணியே புரிதல்ல ஒரு 2800 வீடியோஸே பண்ணிட்டேன் ஒரு 5 வருஷமா. ஏன்னா அந்த ஒரு வார்த்தைக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கு. அது நம்ம வார்த்தையால என்னோட வாழ்க்கையில ஒரு 13 வருஷமா இந்த ட்ராவல்ல இருக்கிறேன். அதெல்லாம் வார்த்தையை எதுவுமே நான் கொண்டு முடியல, முடியாது. அது அது ஒரு வார்த்தை, அது 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 மேஜிக்கு. ஐயாவோட சொல்ற அந்த புரிதல்லாம் எதுவுமே அது அதுக்கு வந்து ஈடு கொடுக்கவே முடியாது. லைஃப் லாங் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் நான் கொஞ்சம் ஷார்ட்டா அவ்வளவுதான் முடிச்சுக்கிறேன் மேடம். அந்த புரிதல் ஒரு வார்த்தை அவ்வளவுதான். அதுக்கு வந்து மீனிங் வந்து நம்மளால நம்ம ஐயா கொடுத்ததால நம்ம எப்படியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது 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 கோல்டு, அவ்வளவுதான். தேங்க்யூ. நீங்க வந்து அது அது ஏன் வந்து நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம்னு அதை ஏன் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களோட கருத்து சொல்லுங்க சுந்தர். நோக்கம் சொல்றது லைஃப் லிவிங். இப்ப நீங்க பேசுறீங்க, நான் இருக்கிறதா ப்ரெசன்ட், நீங்க பீயிங் டூயிங் சொல்றீங்கல்ல, அந்த டூயிங்னு வார்த்தைக்கே நம்ம இருக்கிறதுக்கே வந்து அந்த புரிதல் இல்லைன்னா அது டெத்து. இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன் மைண்ட் டோட்டலி டெத்து. ஆனா அட் ப்ரெசன்ட் இருக்கிறதுக்கு அந்த புரிதல் கண்டிப்பா தேவை. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சூப்பர். உங்களோட அவங்களோட சேனல்ஸ் அந்த இது கொஞ்சம் சாட்ல போடுங்க சௌந்தர். ஸோ நம்ம இந்த மீட்டிங்ல இருக்கிற எல்லாருக்கும் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா, சௌந்தர் அவங்க வந்து ஏஐ யூஸ் பண்ணி நிறைய ஐயாவோட கான்செப்ட்ஸ் வந்து ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ், மியூசிக் வீடியோஸா, அந்த மாதிரி ஆடியோஸா, அந்த மாதிரி நிறைய விதத்துல பயங்கர கிரியேட்டிவா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு வெரி கிரியேட்டிவ் பர்சன். அண்ட் ரொம்ப லாங்கா வந்து வி ஆர் ட்ராவலிங் டுகெதர். ஸோ நீங்க அந்த சாட்ல ஷேர் பண்ணுங்க சௌந்தர். ஓகே மேம், என்னோட இது சேனல் ஒரு நேம் பண்றேன் ஓகே, மேடம். இது விளம்பரத்துக்குன்னு இல்ல, இது வந்து எனக்கே ஒரு அன்யூசியா இருக்கு. நீங்க நீங்க இது ஐயோட பலன் பெற்ற யா ஜஸ்ட் ஷேர் பண்ணனும். அதுக்காக சொல்லு. ஓகே ஷூர், பண்ற பண்ற மேடம், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தா அது நல்லதுதான் மேடம். ஓகே தேங்க்யூ மேம். ஓகே தேங்க் யூ. மேடம் தயாநிதி பேசுறேன். சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், அனைவருக்கும் வணக்கம். ஓ, எனக்கு இந்த நீங்க புரிதல் அப்படின்னு சொன்னோன்னா அதோட சிக்னிபிகன்ஸ் நான் எப்படி புரிஞ்சிட்டேங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு சேட் இருந்தாரு, அவர் ஒரு சின்ன கடை வச்சிருந்தாரு. அந்த கடையில அவர் ஒரு நாள் சொன்னாரு, இந்த மாதிரி இந்த கடையில நீங்க எந்த பொருளை தொடுறீங்களோ அந்த பொருள் உங்களோடது அப்படி. ஒரு ஒரு சின்ன ஒரு அறிவாளியான ஒரு மனிதன் வந்து டக்குன்னு சேட்டை தொட்டுட்டான், அவ்வளவுதான். சேட்டை தொட்டுட்டா கடையே அவனுக்கு தானே மேடம். அப்படியே ஐயாவோட புரிதல் அந்த மாதிரிதான்.
தேங்க்யூ தேங்க்யூ ஓகே. தேங்க்யூ. நம்ம மறைமுகமா சொல்றது வந்து ஒரு ரசிக்கும்படியா இருக்கு, கொஞ்சம் நேரடியா ஈஸியா புரியுற மாதிரியும் ஷேர் பண்ணலாம். ஓகே சொல்லுங்க. மேடம் கேக்குறீங்களா? மேடம் கேக்குதுங்களா? யாரு? கிருஷ்ணன் ஐயா சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. மேடம், மேடம் ஒரு டே டு டே லைஃப்ல, தினசரி வாழ்க்கையில இந்த புரிதல் எப்படி? ஆடியோ கேட்கல. மேடம் கேக்குறீங்களா? இப்பதான் கேக்குது, பேசுங்க. தினசரி வாழ்க்கையிலங்க, ஒரு ஹவுஸ் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மனைவிக்கு கணவர் வந்து பேசிடுறாரு, என்னது உப்புமா சமைச்சு வச்சிருக்கிற, உப்பு மாவுமா இருக்குது, உன்னைய விட வேலைக்காரி நல்லா சமைப்பான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் ஆஃபீஸ் போயிடுறாருன்னு வைங்குவேன், அந்த அம்மாவுக்குள்ள எமோஷனல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. நேற்று வந்து இது பண்ணி வச்சா அது பண்ணி வச்சா எல்லாத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படியா இருக்குதான்னு, அந்த எமோஷனல் ஸ்டக்லேயே அவங்க ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து இப்போ பள்ளிக்கூட ஸ்கூலுக்கு அனுப்புறது அவங்க முழுமையாக ஒரு ஈடுபாட்டோடு செய்யாத அந்த ஸ்டக்கப்லேயே இருக்கிறதுனால அவங்க எதையுமே அனுபவிக்க முடியறது இல்லைங்க. ரெண்டாவது வந்து அவங்க ஒரு சாப்பிட்றாங்கன்னா எல்லாமே சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்களோ இல்லையோ அது உள்ளே தான் போகுது, என்னென்னு அவங்க தெரியாது என்ன சாப்பிட்டுன்னு. ஏன்னா அந்த மைண்டு வந்து அந்த கதையை சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க அப்படி ஸ்டக் ஆனதுனால அவங்க மறிச்ச என்னாச்சும் ஒரு கிரியேட்டிவாக வேலை ஏதாவது செஞ்சுருப்பாங்க, அந்த வேலை அத்தனையுமே ஸ்டாப் ஆயிரும். ஆனால் இதே இந்த புரிதல் இருந்ததுன்னா அப்போ அடுத்த செகண்ட் வெளியே வந்துடுவாங்க, அவங்களுக்கும் லைஃப் நல்லா இருக்கு, அவங்கள சார்ந்த சுற்றி இருக்கிற லைஃப் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். கரெக்டுங்களா? ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. நம்ம நிகழக்கூடிய, அதாவது கிருஷ்ணன் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நிகழக்கூடிய நிகழ்வை நம்ம நம்மளுக்கு ஒரு முரண்பாடா ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த நிகழ்வுல மனசு வந்து அதுலயே அப்படியே ஒரு தேக்க நிலைக்கு போயிடுது, ஸ்டக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அந்த அந்த இடத்துல இருந்து தான் அதனுடைய அந்த அதை தூக்கி சுமந்துக்கிட்டே தான் வந்து அது மற்ற அனுபவங்களையும் வந்து அனுபவிக்கிறோம். அப்போ அது ரொம்ப ஒரு பாரமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த புரிதல் புரியும் பொழுதுதான் நம்ம ஒரு யதார்த்தமான வாழ்க்கையில ஒரு ஈஸியா டிராவல் பண்ண முடியுது. தேங்க்யூ கிருஷ்ணன். யா, ஸோ இப்ப நம்ம இந்த புரிதல் தான் வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது என்ன அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய பார்வை, உங்களுடைய கருத்துக்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப ஏதோ ஒண்ணு நம்ம சொல்றோம் அப்படிங்கறதுனால அது அப்படி ஆகாது. எப்படி எப்படி எல்லாம் இருக்குன்னு ஒரு கியூரியஸா நம்ம பார்க்கும் போதுதான், ஓ அப்போ இது இவ்வளோ இம்பார்ட்டண்டா, இவ்வளோ சிக்னிஃபிகண்டா, இவ்வளோ தேவைப்படுதா அப்படிங்கறது ஒரு உள்வாங்க. ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணலாம். நம்ம இந்த இந்த இதுல டிராவல் பண்ண கொஞ்ச நாள் டிராவல் பண்ணியிருக்கிறவங்க இதுக்கு நீங்க ஷேர் பண்ணா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மத்தவங்களுக்கும். தயாநிதி சார் சொல்லுங்க. மேம் எகைன், நான் புரிஞ்சிட்டது எப்படின்னா, நான் நிறைய 20-25 வருஷமா நான் ரமண மகர்ஷியினுடைய நான் யார் எல்லாம் விசாரம் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். புத்தாவினுடைய தம்மாக்கெல்லாம் போய் 10 நாள் தம்மா நான் ஸ்பீக்கிங் சைலண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் அட்டன் பண்ணி எல்லாமே பண்ணி எதுவுமே எனக்கு விளங்கலை. அந்த அந்த அஷ்டவக்ர கீதையில் வந்து அந்த கால் ஒரு குதிரையில் சேணத்தில் கால் வச்சு அடுத்த காலை அந்த பக்கம் தூக்கி போடும்போது அதுக்குள்ளே ஞானம் கிடச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது. ஆனால் ஐயாவுனுடைய அந்த இந்த தாட் அண்ட் திங்கிங் இந்த ப்ராசஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு டோட்டலி எனக்கு எல்லா ஓரளவுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சிருச்சு, ஓகே. அதுதான் உங்களோட வாழ்க்கையோட நோக்கம்னு ஏன் வந்து தயாநிதி ஐயா நினைக்கிறாங்க? என்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்பி பார்த்தப்போ நான் வாழ்க்கையில் என்னத்துக்காக நான் ஆஸ்பயர் பண்ணேங்கிறத நான் யோசிச்சு பார்த்தேன். நான் எனக்கு ரெண்டு டிராவல் இருந்தது, ஒன்று மெட்டீரியலிஸ்டிக் டிராவல், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் டிராவல். என்னுடைய 24 வயசுலேயே நான் ஆசிரமத்துக்கு தான் போனேன். அப்போது எல்லோரும் நான் அந்த மாதாஜி கிட்ட கேட்டேன், நான் ஏன் இங்கே வந்தேன், எல்லோரும் கிரிக்கெட் விளையாடுறாங்க கேரம் விளையாடுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சினிமாவுக்கு போறாங்க, ஆனா நான் ஏன் இங்க வந்த மாதாஜி அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இது உங்களுக்கு கொடுப்பினை, நீங்க முன்பிறவியில விட்ட குறை தொட்ட குறையா இருந்திருக்கும், அதனாலதான் நீங்க இங்க வந்து சேர்ந்திருக்கீங்கன்னாங்க. ஆனா நான் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லயும் எனக்கு ஆசை இருந்தது, அதையும் அவங்க கிட்ட கல்யாணத்துக்கு முன்னால அவங்க கிட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க ஆனா சன்னியாசம் எடுத்துக்கலாங்கிறதான் எனக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்குள்ள அந்த ஆசை இருக்கா, கல்யாணங்கிற ஆசை இருக்கா அப்படிங்கிறத உள்ளுக்குள்ளே ஒரு 6 மந்த்ஸ் டைம் எடுத்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அப்போ அந்த 24 வயசில் கண்டிப்பாக அந்த ஆசை இருந்தது.
அதனால நான் ஒரு லைஃப்ல ஒரு பொண்ணு வேணும், ஒரு லைஃப்ல ஒரு அவங்களோட நல்லா இருக்கணும். ஏன்னா எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணினாரு. அப்படி ஒரு ஃபாதரா இல்லாம, ஐ மீன் அப்படி ஒரு ஹஸ்பண்டா இல்லாம நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்காகவாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்களோட ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை இருந்தது. அது அவங்க கிட்ட சொன்னேன். அப்போ இது கட்டையில போற விஷயம், கட்டி கழியுங்கள் அப்படின்னாங்க. ஆனாலும் ஒரு கையில ஆன்மீகத்தை பிடிச்சுக்கோங்க, ஒரு கையில இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃபை பிடிச்சுக்கோங்க, ரெண்டும் ரெண்டும் ரெண்டையும் சேம் டைம்ல டிராவல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது சேம் திங் ஹேப்பன். இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தப்போ நான் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டேன், எதையெல்லாம் அச்சீவ் பண்ணேன்னு பார்க்கும்போது எனக்கு பெரிய கேள்வி கடவுளை தெரிஞ்சுக்கிறதா தான் இருந்தது. அது எனக்கு கிடைச்சிருச்சுன்னு எனக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு. ஓகே அதனால சூப்பர். ஐ எம் வெரி ஹாப்பி கண்டென்ட். ஓகே தேங்க் யூ, சூப்பர் சூப்பர் தேங்க் யூ மேம். தேங்க் யூ. கல்யாணம் படிக்கிறோட ஆசை வந்துச்சு, கல்யாணம் படிக்கிட்டு சொல்லும்போதே ஒரே ப்ளஷிங்கா சமக்யூட்டா இருந்தது. வெரி நைஸ், தேங்க் யூ ஃபார் ஷேரிங். இட் வாஸ் வெரி ஸ்வீட், தேங்க் யூ. யா, யூ ஒரு மாதிரி ஆனஸ்டா அப்ரோச் பண்ணியிருக்கீங்க லைஃபை, சிம்பிளா ஆனஸ்டா. தட்ஸ் வெரி நைஸ். ஓகே ஸோ யா, விஜயலட்சுமிமா சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம் மேடம். ஆ வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், நான் வந்து ஒரு 2018ல இருந்து அந்த ஆன்மீக பாதையில வந்து நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பகவத்தையா இது வந்து எனக்கு 2022, ஒரு 2 இயர்ஸா தான் எனக்கு அனுபவம். இப்ப 2018ல இருந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு இருக்கு நம்ம அடையணும் அடையணும் அப்படின்னு, அந்த அந்த ஃபைனல்லாம் ஏதோ ஒண்ணு இருக்கு அதை நம்ம அடையணும் அடையணும்னு அதுலயே டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே ஆனா பகவத்தையாவோட இதுல வந்ததுக்கு அப்புறம் தான் இதுதான் ஃபைனல், இது தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு அந்த இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட லைஃப் பர்பஸே இதோட முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதனால நம்மளோட நோக்கமே இதே ஃபைனல் ஆயிட்டு, இதுக்கு மேல ஒண்ணு இல்லை அப்படின்ற பட்சத்துல இதையே என்னோட நோக்கமா எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான், இதோட எண்டு, இதுக்கு மேல வேற எதுவும் அடைய வேண்டியது இல்லை அப்படின்றத நான் இதுல புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே சூப்பர் மேம், தேங்க் யூ. ஓகே மனோகர், நீங்க பேசுறீங்களா? ஓகே ஸோ லைஃப் பர்பஸ்க்கும் இந்த புரிதல், நம்ம இந்த புரிதல் தான் வந்து நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கமா வந்து ஆன்மீகத்திலையும் சொல்லப்படுது, ஞானம் விடுதலை அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ப்ராக்டிக்கல் லைஃப்லயுமே இதுதான் ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் அப்படிங்கும் போது அந்த ஃபவுண்டேஷன்லயே நம்ம வாழ முடியாது. ஸோ ஃபவுண்டேஷனை முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து அடுத்தடுத்த லெவல் கட்டிட்டு நம்ம வந்து அந்த வீட்டுல குடியேறோம். பட் அந்த ஃபவுண்டேஷனே முடிச்சுக்க முடியாம ஆனா நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம், லைஃப் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் மாடி செகண்ட் மாடி தேர்ட் மாடி இப்படி பயங்கரமா கட்ட ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஆனா எதுவுமே நிக்காம திருப்பி திருப்பி ஏதோ ஒரு இதுல போயிட்டே இருந்திருக்கோம். ஸோ அப்பதான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் கட்ட வேண்டியது முக்கியம். ஆனா ஃபவுண்டேஷனே கட்டிட்டு இருக்கிறது நம்ம நம்ம லைஃப் லாங் பர்பஸ் கிடையாது. ஸோ இந்த புரிதல் வந்து லைஃப் பர்பஸ் பட் லைஃப் லாங் பர்பஸ் இல்லை, புரிஞ்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு அடுத்து நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறது தான் வந்து அந்த லைஃப் லாங்காக நம்ம அந்த புரிதலோட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த புரிதல் அப்படிங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கு. ஸோ அந்த அந்த நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே அப்படின்னு அதை சொல்ற அளவுக்கு அதுக்கு ஏன் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து சொல்றோம், அல்லது நீங்க அப்படி நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை வேற வேற விதமான ஒரு புரிதல் இருந்தாலும் அதையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே மனோகர், தட்ஸ் ஓகே, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் நிறைய பேரோட ஒரு கருத்துக்களை வந்து நம்ம லிசன் பண்ணும் போது அது நிறைய விதத்துல கிளாரிஃபை ஆகும். ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தா இல்லாம நம்மளுக்கு அது அது நல்லா வந்து ஒரு புரிதல் வந்து இட் வில் ஷைன் த்ரூ. ராமூர்த்தி சொல்லுங்க சார். ஹாப்பி மார்னிங் அண்ட் உங்களுக்கு மார்னிங் நினைக்கிறேன். சோ ராம் ஃப்ரம் பெங்களூர். நான் வந்து ஐயாவோட இது வந்து ஒரு 1 இயர் முன்னாடி அட்டன் பண்ணேன். இன்னும் எப்படின்னா ஒரு அவேர்னஸ் லெவல்ல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு இப்போ என்னன்னா நம்ம மெட்டீரியல்ஸ்டிக்ல நல்லா க்ரோ ஆயிட்டு அதுதான் ஒரு இதுன்னு ஸ்பிரிச்சுவலாலாம் எனக்கு ஒண்ணு ஒரு ஒரு களிமண் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் நிறைய பேர் சுத்தி பார்த்தப்போ நிறைய ஸ்பிரிச்சுவல உள்ள போனாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் இன்ஃபர்மேஷன் இருந்தது, என்கிட்ட கோட் பண்ணாங்க. பட் த அப்ளிகபிலிட்டி என்ன சுத்தி இருந்தாங்க, மே நாட் பி எவ்ரி ஒன், என்ன சுத்தி இருந்தவங்க ஒரு அப்ளிகபிலிட்டிங்கிறது இல்லாதனால எனக்கு அதுல வந்து பெருசா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு வெயிட்டேஜ் தான் எனக்குங்கிற மாதிரி இருந்தது. பட் ஐயா கிட்ட வந்து அந்த புரிதல் வந்து எனக்கு ரொம்ப வந்து கனெக்ட் ஆகுது. ஏன்னா ஏதோ ஒன்று
நீங்க வந்து ஸ்பெஷல் ஸ்கில் எல்லாம் இருக்கணும் அதை அடையிறதுக்கு அப்படின்றப்ப அதை நான் ரொம்ப விலக்கி வச்சேன். அப்படி எனக்கு தேவையில்லை அப்படின்லாம்னு ஜாலியா வந்திருக்கோம், லைஃப் என்ஜாய் பண்ணுவோம்னு. பட் ஐயாட்டது அவரோட சிம்பிளிசிட்டி பிளஸ் வந்து இதுதான் அப்படின்னு தெரிஞ்சப்போ எனக்கு வந்து ஓகே, இது ரொம்ப எனக்கான சரியான இதா தோணுது. ஒரு ஞானங்கிறது கஷ்டமானதா இருக்கக்கூடாது அப்படிங்கறது எனக்கு அங்க புரிஞ்சது ரொம்ப இதா இருந்தது. பட் இப்ப வந்து இன்னும் போப்போ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எதுக்கு ஒரு பர்பஸ் அப்படின்லாம் இருந்துகிட்டு ஒரு விலங்கு மாதிரி ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு போனோம். ஆப்வியஸ்லி உடம்பு நல்லா வச்சிருக்கணும், ஏன்னா நம்ம இது மூலமா தான் வாழ்றோம். இந்த உலகத்துல பணம் மட்டும் ஒரு சில விஷயங்களை செய்யும், அதுக்கான தேவைகளுக்கு மட்டும் சம்பாதிச்சுட்டு ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல ஒரு நல்ல ஒரு பிரயாணியா அனுபவிச்சுட்டு போனா என்ன எதுக்கு ஒரு பர்பஸ் ஒரு கோல் அது மாதிரிலாம்ங்கிற மாதிரி. ஏன்னா நான் வந்து இயர்லி லைஃப்ல மெட்டீரியல்ஸ்க்கு ரொம்ப சீக்கிரமா லெவல்ஸ் எல்லாம் ரீச் ஆகி ஏன்னா வெரி கோல் ட்ரிவன் பர்பஸா இருந்தது. இப்போ வந்து அப்படியே ஒரு ரிவர்ஸ் மோட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேபி ஐ டோன்ட் நோ, இது சரியான இந்த பர்பஸ்ங்கிற வேர்டுங்கிறதே லைஃப் பர்பஸ்ங்கிற வேர்டே ஒரு சரியான இதான்னு எனக்கு தோணல. பட் இட்ஸ் மை பர்சனல் ஸ்டேஜ், இந்த அந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் இப்போ. ஸோ தேங்க்யூ ஃபார் ஷேரிங் ராமூர்த்தி, வெல்கம் டு த ஸ்பேஸ். ஸோ இப்போ இப்போ நம்ம நம்ம இந்த புரிதல் வந்து லைஃப் பர்பஸ் அப்படின்னு ஏன் சொல்றோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ பர்ஃபார்மர் அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், கோல் ஓரியன்ட் அந்த மாதிரி உள்ள கேட்டகரி பீப்புள் கம்ப்ளீட்டா யூ டர்ன் எடுத்து ரிவர்ஸ் வர்ற மாதிரி இப்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. பட் இதனால வந்து அப்படியே ஒரு அனிமல் அந்த மாதிரி ஒரே பீயிங்ல மட்டும் இருக்கணுமா? அப்ப இப்போ பர்பஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் நம்ம இப்ப டிஸ்கஸ். சோ ஹோப் தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. சோ இப்போ நம்ம யா ஷோர். சோ இப்போ ஏன் வந்து புரிதல் தான் வந்து லைஃபோட பர்பஸே அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, இப்போ நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்றோம் அல்லது ஏதோ ஒரு ஒரு ஸ்பெஷலா ஒரு ஐட்டம் சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டு நம்ம அதை ஒரு ஓ இதுதான் அப்படிங்கறது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனாதான் நம்மளுக்கு வந்து அதை பத்தின ஒரு நேரடி ஒரு ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணியை பத்தி ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு எவ்வளோ, அது ஒரு பர்டிகுலர் கடை பிரியாணியா கூட இருக்கலாம். ஸோ நம்ம வந்து நிறைய அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா அன்டில் த மொமெண்ட் நம்ம அதை வந்து வாங்கி அந்த கையில் எடுத்து சாப்பிடும் போது, சாப்பிட்ட பிறகுதான் நமக்கு அது எப்படிங்கிறதோட ஒரு அனுபவமே நமக்கு வந்து வரும். ஸோ நம்ம வந்து நேரடியான ஒரு அனுபவம், நேரடியான ஒரு ஒரு அதை வந்து என்னங்கிற டேஸ்டே வந்து எப்ப தெரியும்னா, நம்மளோட டைரக்டா நம்ம நம்ம டைரக்டா என்கவுண்டர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அதை பத்தின ஒரு ஒரு இதுவே வரும். இப்போ இது வரைக்கும் நம்ம வாழ்க்கைய வந்து இந்த புரிதல் வர்றதுக்கு முன்னாடி, பகவத் பாதையில வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த அணுகுமுறையா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு அனுபவிச்சதா இருக்கட்டும், நம்மளுடைய அந்த வாழ்க்கைய வந்து நம்ம டேஸ்ட் பண்ண விதமே பார்த்தோம்னா, நாம நாமளா டைரக்டா நேரடியா நம்ம வந்து அனுபவிச்சிருக்கவே மாட்டோம். வாட் ஐ மீன் பை தட், இப்போ நம்ம வந்து ஓ வாழ்க்கைனா இப்படி அப்படி இப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, இல்ல நம்ம ரிலீஜியன் சொல்லியிருக்கோம், இல்ல வந்து வேற யாராவது சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல கருத்துக்கள் உள்ள வச்சு அது மூலமா மட்டுமே தான் வந்து நம்ம வாழ்க்கைய வந்து ஒரு நம்ம பரிச்சயமாயிருப்போம், நம்ம அணுகியிருப்போம், நம்ம அனுபவிச்சிருப்போம். ஸோ இப்ப நம்ம நேரடியா அனுபவிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இதெல்லாம் இல்லாம இருக்க முடியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இப்போ யூஎஸ்ல இருக்கும்போது ஒரு விதமா ஒரு அனுபவமா இருக்கும். இப்போ இதே இது நான் ஆப்பிரிக்கால பிறந்திருந்தேன்னா வேற மாதிரி இருக்கும், இந்த மதத்துல பிறந்திருந்தேன்னா இந்த மாதிரி அனுபவமா இருக்கும், இந்த ஜாதியில பிறந்திருந்தா இந்த மாதிரி அனுபவமா இருக்கும். அந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு பண்படுத்தி நம்மளுக்கு வந்து எப்படி உலகத்தை பாக்குறது, எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி வாழ்க்கைய புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம், திணிக்கப்பட்ட ஒரு விஷயம். நம்மளுக்கு நம்ம அப்படிதான் வந்து வாழ முடியும், அப்படிதான் வந்து நம்மளுக்கு வந்து டேட்டா கலெக்ட் பண்ணின பிறகு, அந்த குழந்தையா இருக்கும் போது டேட்டா கலெக்ட் பண்ணி அல்லது ஏற்கனவே உள்ள டேட்டா வச்சுதான் நம்மளால வந்து இந்த உலகத்தையே பார்க்க முடியும், வாழ்க்கையவே நம்மளால பார்க்க முடியும். இப்போ அது இல்லாம வந்து ஆக்சுவலா உண்மையை எப்படி தரிசிக்கிறது? நம்ம வாழ்க்கைன்னா நம்மளுக்கா நம்ம அந்த பிரியாணி சாப்பிட்டு நம்மளா ரியலைஸ் பண்ண மாதிரி நமக்கு எப்படி ஒரு அந்த ஒரு நேரடி ஒரு இது இருக்கும், டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப இவங்க சொல்றது எல்லாத்தையும் இல்லாம நம்ம ஒரு விதமா பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியவே முடியாது.
அந்த மாதிரி கலெக்ட் பண்ணப்பட்ட கருத்துக்கள் தான் நம்ம மனசு நம்ம நினைவுகளா இருக்கு. நம்ம அந்த அறிவு மூலமா தான் வந்து எல்லாமே பார்க்கறோம். இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ எந்த எந்த மாதிரி கண்டிஷன் ஆயிருக்குமோ அப்படிதான் நம்ம பார்த்துட்டு, அண்ட் அது நம்ம கண்டிஷன் ஆயிருக்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய அனுபவங்களும் நம்மளுக்கு வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம மத்தவங்க சொல்றது மூலமா தான் பார்க்கணுங்கிறது கிடையாது. நம்ம குழந்தையா இருக்கிறதுல இருந்து வளர வளர, நம்ம இன்டெலக்ட் வளர வளர, நம்ம என்ன ஆக நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்னா, நம்மளுடைய ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு அனுபவம் மூலமா நம்ம நிறைய டேட்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதாவது இது வந்து நம்ம சொந்த டேட்டா மாதிரி இருக்கும், ஆனா இந்த சொந்த டேட்டாவையே நான் எப்படி வந்து கிரகிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே கொடுத்த ஃபீடிங்ல உள்ள டேட்டா மூலமா தான், அதுக்கப்புறம் நான் என்னுடைய அனுபவங்கள் மூலமா நான் டேட்டா கலெக்ட் பண்றேன். சோ இப்போ இந்த என்னுடைய அனுபவங்கள் மூலமா நான் கலெக்ட் பண்றது வந்து என்னுடைய அனுபவத்தினுடைய அறிவா இருந்தாலும் கூட, அதை நான் எப்படி அந்த அனுபவத்தை அணுகணுங்கிறதே ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு டேட்டா ஃபீட்னால. அதனால நம்ம வந்து டோட்டலா வந்து வேற ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங்ல தான் வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்கவுண்டர் பண்ணிட்டு. ஸோ நமக்கு இதெல்லாம் பிடிக்காது, இது பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஓப்பனா நியூட்ரலா இருந்து எதையுமே நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். இது வரைக்கும் உங்களால அக்ரி பண்ண முடியுது, உங்களால கனெக்ட் பண்ண முடியுதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, இல்ல யாராவது ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணலாம். சோ இந்த இந்த மாதிரிதான் நம்மளுடைய ஒரு யா. சோ நமக்கு நம் நம்ம நம்ம வாழ்க்கையவே பிறருடைய கண் காது மூக்கு கருத்து மூலமா பார்த்திருக்கோம், அல்லது நமக்கு அதுக்கப்புறம் அதுல இருந்து கிடைச்ச டேட்டா வச்சுதான் நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்போ புரிதல்ங்கிறது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நீ இதுக்குள்ளேயே மாட்டிட்டு இந்த லென்ஸ் வச்சு இந்த லென்ஸ் வச்சு எந்த லென்ஸுமே இல்லாம நம்ம அப்படியே வந்து எதையுமே தரிசிக்க முடியாது. ஆனா இதனால இப்படிதான் அதனால இப்படிதான்னு ஒரு முன்முடிவுகளோட முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு ஒரு அப்படியே நம்ம நமக்கு கம்ப்ளீட்டா எது யதார்த்தம்ங்கிறதே தெரியாத அளவுக்கு பிளைண்டான மாதிரி இருக்கும் பொழுது, நம்ம பிளைண்டா இருக்கோங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது, ஆனா அவ்வளோ ஒரு தூசி படிஞ்ச ஒரு கண்ணாடியில முகம் பார்த்தா என்ன தெரியும்? அப்ப நம்ம எவ்வளவுதான் நம்ம குளிச்சு ஃப்ரெஷ்ஷா நம்ம நீட்டா இருந்தாலும் அந்த கண்ணாடி அவ்வளோ அழுக்கா ஒரு தூசி படிஞ்சு போய் இருந்தா எப்படி ஒரு உருவம் தெளிவா தெரியாதோ, அது மாதிரி நம்ம 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 வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் கூட நம்மளுக்கு கிரகிக்க கூடிய அந்த இடத்துல வந்து இப்படி தூசி பிடிச்சு போய் பயங்கர நாட்ஸா உள்ள ஒரு கன்ஃபியூஸ்டு ஒரு ஒரு ஸ்டேட்ல தான் நம்ம வந்து அந்த அனுபவிச்சுட்டே இருக்கோம் வாழ்க்கைய. சோ அதுல இருந்து திருப்பி திருப்பி வர்ற டேட்டா எப்படி இருக்கும், அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் இருக்கும். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஏதோ ஒண்ணு பண்ணி சின்னதுல என்னவோ ஒண்ணு ஆயிடுச்சு, யாரோ ஒண்ணு சொல்லிட்டாங்க, இப்ப நான் கிளாஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பயத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரொம்ப நடுங்கி பாத்ரூம் யூரின் பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோம். அப்போ எல்லா பசங்களுக்கு முன்னாடி ஒரு அசிங்கமா அவமானமா எல்லாரும் சிரிப்பாங்க. அப்போ என்ன இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்க, உனக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனா அந்த பிஞ்சு மனசுல அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய காயமா ஒரு ஏற்பட்டுரும். அது ரொம்ப அசிங்கமா ஏதோ பண்ணக்கூடாததை பண்ணிட்ட மாதிரி, அதுக்கு தாந்தா காரணங்கிற மாதிரி, அது அசிங்கன்ற மாதிரி, ஒரு வாழவே தகுதி இல்லைங்கிற மாதிரி, இந்த மாதிரி பல மாதிரியான ஒரு அர்த்தங்கள் வந்து உள்ள எடுத்து. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தை வந்து ஒரு ஒரு பயந்த சுபாவமா இருக்குது அப்படின்னா, அந்த அது அது வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே வெளியில வரவே ரொம்ப பயப்படும். இப்ப இதேதான் அந்த குழந்தை வந்து ரொம்ப ஒரு பேசுறதுக்கு சங்கோஜப்படுற மாதிரி ஒரு ஒரு சுபாவம் இருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் யார்கிட்டயுமே வந்து பேசுறதுல வந்து ஒரு தயக்கம் வந்துடும். சோ என்னென்ன ஆல்ரெடி இருக்கோ அந்த டேட்டா பொறுத்த வரைக்கும், அந்த இப்ப வரக்கூடிய அந்த அனுபவங்கள்ல ஏதோ ஒரு ஒரு இது வருது இல்லையா, ஒரு வெளிப்படுது. அப்போ அந்த இமோஷன்ஸோட மாட்டிட்டு அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டக் ஆகி இப்போ அந்த குழந்தை வந்து பெருசாகி 40 வயசு ஆனா கூட அதுக்கு வந்து என்ன பயம் இருக்கும்னா, ஒரு பொதுப்படையான ஒரு இடத்துல தன்னை மீறி சில விஷயங்கள் நடந்துடுமோ அப்படிங்கிற ஒரு தாக்கம்
அந்த மனசுல இருந்துட்டே இருக்கும். சோ இப்ப வாழ்க்கையில வந்து ஒரு வாட்டி இப்போ நம்மளே யோசிச்சு பார்ப்போம். இப்போ ஒருத்தவங்களுக்கு லாட்டரியில 1 கோடி விழுகுது அப்படின்னா, ஒரு வாட்டி விழுகுதுன்னா ஒவ்வொரு வாட்டி லாட்டரி வாங்கினாலும் அவங்களுக்கு 1 கோடி விழுகவா போகுது? இல்ல இல்ல, அந்த ப்ராபபிலிட்டியே இல்ல இல்ல. நம்மளுக்கு அவ்வளவு ஈஸியா யதார்த்தமா புரியுதுல. ஆனா நம்மளுடைய அனுபவங்களுடைய தாக்கத்தை வந்து நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்காத போது அது எப்படி தோணும்னா, அந்த ஒரு வாட்டி நடந்துருச்சு இல்ல, இனிமே வாழ்க்கை பூரா எப்பெல்லாம் ஒரு பொதுவான இடத்துல நான் போறேனோ அப்பெல்லாம் ஐம் அட் ரிஸ்க், எனக்கு அந்த ரிஸ்க் இருக்கு, எனக்கு இது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த பொய்யான விஷயம் உண்மையா அப்படியே நம்ம நம்மளுக்கு வந்து அந்த அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ அவ்வளோ ஒரு கற்பனையான பொய்யான விஷயத்தோட தாக்கம் நமக்கு அவ்வளோ இருக்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வாழ்க்கையை அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுலேருந்து நான் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி நான் போகாமல் இருக்கிறது, ஐயோ யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி, இது என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம மைண்ட் வாய்ஸ் நம்மளுக்கே மாறிட்டே இருக்கு, மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் மற்றவங்கள்லாம் நம்மளை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காங்கங்கிற ஒரு சுமையோடையே அந்த குழந்தை ட்ராவல் பண்ணி அடல்ட்ஹுட்டுக்கு வந்து இப்படியே ஒரு சஃபரிங்லே இருக்கு. ஸோ இந்த ஒரு உதாரணம் எதுக்கு சொன்னேன்னா, நம்ம லைஃப்பை வந்து ஒரு டைரக்டா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு தகுதியே நம்மளுக்கு தெரியாம, நம்ம அது இருக்குன்னு கூட தெரியாம, ஒரு இந்த மாதிரி ஏற்பட்ட ஓ இதனால இந்த பாதிச்சிருச்சு, இதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது கூட கான்சியஸா நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல்லாமே ஒரு அன்கான்சியஸ் பேட்டர்ன், ஒரு அன்கான்சியஸ் ஹேபிட்டோட பிஹேவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்பதான் ஓகே, அனுபவம்னா என்ன, அதனுடைய ஆயுள் எவ்வளவு நேரம், அதை நம்ம வந்து எப்படி வந்து அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமா, நாம வேற அனுபவம் வேறையா, நமக்கு வந்து அந்த அனுபவங்களை சரி செய்ய வேண்டிய தகுதி இருக்கா, முதல்ல பொறுப்பு இருக்கா, அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த தகுதி இருக்கா, நம்ம அதெல்லாம் சரி பண்ணணுமா, நமக்கு வரக்கூடிய அந்த அந்த ஒரு பய உணர்ச்சி, ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம், நமக்கு பிரச்சனைக்குரிய ஒரு நெருக்கடி தரக்கூடிய ஒரு உணர்ச்சிகள் வரும் பொழுது, உணர்வுகள் வரும் பொழுது நம்ம அதுலேருந்து தப்பிச்சு ஓடணுமா அப்படிங்கிற மாதிரி விஷயத்த எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் அந்த சவுந்தர் அவங்க சொன்ன மாதிரி அந்த புரிதல்ங்கிற வார்த்தை. எதை புரிஞ்சுக்கிறோம், நம்ம அகத்துல செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, செய்யவும் முடியாது, செய்யவும் தேவையில்லைன்னு உணர்ந்து புரிஞ்சு அகத்துல செய்ய வேண்டிய வேலைகளை கம்ப்ளீட்டா ராஜினாமா பண்ணி நம்ம வந்து அந்த சரண்டர்ல வரும் பொழுது, அந்த இடத்துலதான் வந்து அந்த ஏற்கனவே அடைச்சு வைக்கப்பட்ட அவ்வளவு உணர்வுகள், உணர்ச்சிகள், நம்மளுடைய கோபதாபங்கள், அந்த அனுபவத்தினுடைய அந்த முடிச்சு முடிச்சா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவிழ ஆரம்பி. இப்ப எதையோ பண்ணி இதை கொண்டு வர்றது கிடையாது, எதையோ செய்யறது மூலமான விளைவு கிடையாது, செயல் மூலமான ஒரு விளைவு கிடையாது, இது புரிதல் மூலமா, இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் மூலமா ஏற்படக்கூடிய ஒரு மலர்வு தான் இந்த இந்த எல்லா இதுவுமே அப்படின்னு. இப்ப நம்ம வெளியில ஒரு விஷயத்த வந்து செய்யணும் அப்படின்னா நம்ம செஞ்சாதான் அது நடக்கும். ஆனா அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே செய்யாம இருக்கிறது தான் உத்தமம், அதுதான் அந்த புரிதல். அப்ப செய்யாம இருக்கிறதுனால அது சரியாகுதுங்கிறத நம்ம பார்க்கணும், உணரணும், அதுதான் கன்ஃபர்மேஷன். அப்பதான் அந்த இன்ஃபர்மேஷன்ங்கிறது கன்ஃபர்மேஷனா மாறும். ஸோ இது வந்து ராமூர்த்தி நினைக்கிறேன் அவங்க சொன்ன மாதிரி, இது எளிமையானா எளிமைதான், ஆனா இது இப்போ ஒரு நெருக்கடியான ஒரு உணர்வு வரும் பொழுது, நம்மளை அழுத்தும் பொழுது, அது எதுவுமே பண்ணாம அப்படி இருக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியாது. அது அது கான்சியஸா கூட வந்து நம்ம வந்து போராட மாட்டோம், அன்கான்சியஸா நம்ம போராடுவோம். ஸோ அந்த அன்கான்சியஸா இருக்கிற போராட்டம் எப்ப நமக்கு கான்சியஸா தெரியுதோ அப்பதான் நம்மளால அது டிராப் பண்ண முடியும். அது சுலபம்தான், அது சரியான புரிதலோட நம்ம அணுகும் பொழுது, ஒரு கிரீடினஸ் இல்லாம அணுகும் பொழுது நம்மளுக்கு வந்து அது புரியும். ஆனா இது புரிஞ்சனால எனக்கு அது அது கிடைக்குமா இது கிடைக்குமா அப்படின்னா, இதுல வந்து என்னன்னா இப்போ 1+1=2 அப்படின்ற மாதிரி தான் இது எக்ஸாக்டா ஒர்க் ஆகும். ஆனா நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது, எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி ஒரு மனசு அமைதியாவே இருக்கணும், அப்படி இருக்கணும், எல்லாம் வந்து கிளியர் ஆகணும், எனக்கே ஃப்ளோ வேணும் அப்படிங்கிற மாதிரி யதார்த்தம் இருக்குதுன்னு இருந்தா கூட அது நம்ம டைம் டேபிளுக்கு, நம்ம ஸ்கெடியூலுக்கு, நமக்கு வேணுங்கிற மாதிரி அப்படி டெலிவர் ஆகாது. அப்படி நம்ம கண்ட்ரோல் அங்க இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் அந்த புரிதலே. இப்ப நிறைய பேர் எனக்கு புரியுது ஆனா எனக்கு இந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது சொல்லி கேட்பாங்க. சோ அது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறதே என்னன்னா,
மனசுக்கு ஒரு மனசு இருக்கும், அது அது போக்குல தான் வந்து செயல்படும். ஆனா அதன் செயல்பாடு தான் சரியான செயல்பாடு. ஏன் அதுதான் இயற்கையினுடைய செயல்பாடு, ஏன் அதுதான் இறையினுடைய செயல்பாடு. அப்போ அந்த மாதிரி புரியும் பொழுதுதான் நம்ம வந்து அதை அந்த லெட் கோ பண்ண முடியும், சரண்டர் பண்ண முடியும். சோ அந்த சரண்டர்ல தான் அந்த மலர்வு வரும். சோ முதல்ல புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை வந்து சரண்டர் பண்ணும். சோ இப்போ இந்த லைஃப் பர்பஸோட இதை பார்க்கும் பொழுது இது நடந்த பிறகுதான் ஓ உண்மையிலே ஒரு ஓப்பன் மைண்டோட, ஒரு கியூரியாசிட்டியோட, ஒரு குழந்தையினுடைய இன்னசென்ஸோட நம்ம வந்து லைஃப்பை வந்து அப்ரோச் பண்ண முடியும். அப்பதான் நாம வேற லைஃப் வேற இல்லைங்கிறது அளவுக்கு அது அப்படியே ஒரு மலர்வு இருக்கு, அந்த ஃப்ளோ இருக்கு, அதுதான் பிரவாகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சோ இது வரைக்கும் வந்து நம்ம நம்ம ஏதோ லைஃப்பை வந்து ஜெயிக்கணும் அல்லது அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சண்டை போட்டு போராடி உருண்டு பிறண்டு என்னவோ பண்ணிட்டு இருக்கோம். இல்ல சில பேர் வந்து என்னன்னா ஏண்டா பிறந்தோம் ஏண்டா பிறந்தோம் அப்படின்ற அளவுக்கு நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிட்டு இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. இல்ல நான் வந்து ஜெயிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு ரொம்ப அக்ரஸிவா முட்டி மோதி சண்டை போட்டு ரத்தம் ஒழுகிட்டு போராடிட்டு இருக்கிற குரூப்பும் இருக்காங்க. என்னவோ எனக்கு என்ன வந்தா வந்துச்சு வராட்டி போகுது அப்படின்னு ஒரு சலிச்சு போய் வெறுத்து போய் விட்ட ஒரு குரூப்பும் இருக்காங்க. ஆனா இந்த புரிதல் வந்த பிறகுதான் நம்ம வந்து ஒரு சின்சியரா ஒரு லைஃப் வந்து எவ்வளவு ஒரு ப்ரெஷியஸா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஒன்னும் பெரிய எப்படி சொல்றது மிஸ்டிக்கல் மேஜிக்கல் கிடையாது, ஆனாலும் இட் இஸ் வெரி மிஸ்டிக்கல் அண்ட் மேஜிக்கல்ங்கிற மாதிரி. மிஸ்டிக்கல்ங்கிறத கூட விட்டுறலாம், அதாவது நத்திங் இஸ் அ சர்ப்ரைஸ் ஆர் எவ்ரி திங் இஸ் அ சர்ப்ரைஸ் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லா நம்மளுக்கு எதெல்லாம் இருக்கோ எல்லாமே நியூட்ரலா அது அந்த ஒரு இதுவே இல்லாம ஒரு அழகா வந்து நம்ம அதனோட நம்ம டைரக்டா என்கவுண்டர் பண்ண முடியுது லைஃபோட. சோ இதுதான் இதனாலதான் இந்த புரிதல்ங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு அடிப்படை தகுதி, வாழ்றதுக்கே அப்புறம் தான் தகுதி வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யதார்த்தமான உண்மை. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்குதான் தெரியும், நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் எப்படி பண்ணிட்டு இருந்தோம் நமக்கே தெரியும். ஓ அப்பா இப்ப எப்படி ஒரு ஈஸா இருக்கு, சரி இதுதானே இவ்வளவுதானே சரி ஓகே என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அதுதான் வந்து அந்த ஃப்ளோ, அந்த ஸ்டக் ஆகாம எந்த ஒரு இதுலயுமே வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு பர்டிகுலரா அடம் பிடிச்சிட்டு ஸ்டக் ஆகாம நம்ம வந்து அதுல நாமளே காலி ஆயிடுறோம். அந்த அந்த லைஃப் வந்து ஒரு ஜீவ நதியா நாமளே வந்து பிரவாகமா போக ஆரம்பிச்சிடும். சோ அதனாலதான் இந்த லைஃப் பர்பஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அபவுட் த டூயிங் அலோன். நம்ம ஓகே நான் வந்து டீச்சர் ஆகணும், நான் வந்து மாஸ்டர் ஆகணும், நான் வந்து கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்பஸ் கிடையாது. பர்பஸ்ங்கிறது வந்து எல்லாரும் வந்து புறத்துல பார்த்து பார்த்து பழகி ஒரு அடைவிடம் அப்படிங்கறத தான் பர்பஸா புரிஞ்சுக்கிறாங்க. பர்பஸ்ங்கிறது அடைவிடம், அகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடைவிடம் இல்லை. அதுதான் வந்து அந்த 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 புரிதல்ல தான் வந்து நம்ம வந்து டிராவல் பண்ணவே ஆரம்பிக்கிறோம். சோ லைஃபோட பர்பஸே இப்ப நம்ம போன் வச்சிருக்கோம், போனோட பர்பஸ் என்ன நம்ம வந்து பேசுறதுக்காக வச்சிருக்கோம் அல்லது வந்து பாக்குறோம் அந்த மாதிரி டச் மொபைல்ல பாக்குறோம். அப்போ நம்ம வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்னன்னா எல்லாரும் வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன பர்பஸ் என்ன வாழ்றதுதான் வாழ்க்கையோட பர்பஸ். சிம்பிள், வாழ்றதுதான் வாழ்க்கையோட பர்பஸ். ஆனா நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா கிடையாது. முதல்ல நமக்கு அந்த புரிதல் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே ஜாம்பி மாதிரி அப்படியே உயிரே ஒரு சுமையா தூக்கி சுமந்துக்கிட்டு என்ன எப்படி இருந்தோன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். மீன் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லல, என்னுடைய உண்மை யதார்த்தம் அப்படிதான் இருந்தது. சோ நம்மளுக்கும் ஒரு பாரமா, அடுத்தவங்களுக்கும் பிரச்சனையா, பயங்கர ஒரு கன்ஃபியூஷன்ல அந்த ஏற்கனவே லைஃபே வந்து சேலஞ்சஸோட உள்ளது. அதுல நாமளும் வந்து கேஆஸ் கிரியேட் பண்ணிட்டே நாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கிற ஒரு வேரியபிளா தான் நம்ம இருந்தோம். சோ அப்புறம்தான் வந்து ஓகே இதுதான் அப்படின்னு புரிஞ்ச பிறகுதான் நம்மளுக்கு வந்து ஓகே இதுதான் நம்ம வாழ்றதுதான் பர்பஸ். அப்போ ஒரு ஒரு இவங்க சந்திரசேகர் சார் சொல்லுவாங்க, அதாவது ஹெல்லா ஹெவனா அப்படின்றது கிடையாது, ஒரு ஹெல்லையே டைல்யூட்டட் ஹெல் தான் பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது என்ன மீன் பண்றாங்கன்னா வாழ்க்கையில வந்து புறத்துல நிறைய சேலஞ்சஸ் வரும். இப்ப நம்மளுக்கே நமக்கு புரிதல் வந்த பிறகுமே நம்மளுடைய சில சூழ்நிலைகளை மாத்திக்க முடியாத மாதிரி நம்ம எவ்ரிடே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தொடர் பிரச்சனையா இருக்கலாம்.
ஆனா நாம அதுல ஒரு பாண்டேஜா நம்ம வந்து ஒரு ஒரு அந்த ஒரு இதோட வந்து நம்ம சஃபர் ஆகாம அந்த சஃபரிங் இல்லாம நம்மளால வந்து ஒரு விடுதலையா அதே மாதிரி சேலஞ்சஸ் பிரச்சனைகளையே நம்மளால வந்து ஃபேஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு அந்த தகுதி வருது. சோ நம்ம இன்னும் அடிஷ்னலா கேஆஸ் கிரியேட் பண்ணாம அட் த சேம் டைம் இதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், அதை இவ்வளவுதான் ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ அதோட ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம வந்து அதுக்கு மேல கில்ட்டும் ஆகுறது இல்ல, ரொம்ப ஓவரா பிரயாசப்படுறது இல்ல, அட் த சேம் டைம் ஒண்ணுமே பண்ணாம எனக்கு என்னன்னு இருக்கிறது இல்ல. சோ அந்த அந்த இடத்துலதான் சி இப்ப இந்த புரிதல் வந்து சரியா புரியறதுக்கு முன்னாடி, அதாவது எதுவுமே நம்ம கையில இல்லைங்கிற மாதிரி ஏதோ கொஞ்சம் புரிஞ்சா கூட அப்ப வந்து என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா, உங்களுக்கும் நிறைய பேருக்கு அது இருந்திருக்கலாம். சோ நம்ம வந்து என்ன நினைச்சிருவோம்னா, நம்ம ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லைல்ல, நம்ம என்ன பெருசா பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியா ஒரு தேக்க நிலையோட ஒரு ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆர்வமே இல்லாம ஏனோ தானோன்னு நம்மளுடைய லைஃப வந்து வாழ்ந்துட்டு இருப்போம். ஏன்னா இப்ப சப்போஸ் இதனால ஒண்ணும் இல்ல, அதனால ஒண்ணும் இல்ல, மெட்டீரியலிஸ்டிக் இதனால ஒண்ணும் இல்ல, அதனால இதெல்லாம் புரிஞ்சா கூட நம்ம ஆக்சுவலா லைஃப வந்து சின்சியரா வாழ்ந்துருப்போம்னா கிடையாது. என்ன எதுவுமே நம்ம கையில இல்லைல்ல எதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொத சொதான்னு வாழ்ந்திருப்போம். அப்புறம் இந்த புரிதல் வந்த பிறகுதான் கரெக்டா ஒரு 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 டிமார்கேஷன் வைக்கிறாங்க ஐயா, அகம் புறம். அது பெரிய டிஸ்டிங்ஷன். ஆன்மீக உலகத்துல உள்ள குழப்பங்கள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த 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 ஒரு பிரிச்சு பாக்குற ஒரு விஷயம் இல்லாததுனாலதான். புறத்துல டுவலிசம் இருக்கும், இருந்தாதான் நம்மளால செயல்பட முடியும். நாம வேற, நம்ம எதிர்கொள்ற நபர் வேற, பிரச்சனை வேற, சூழ்நிலைகள் வேற, சந்தர்ப்பங்கள் வேற, நாம செய்ய வேண்டிய ஒண்ணு இருக்கு, நம்ம நம்ம அடைவிடம்னு ஒண்ணு இருக்கு. அதே தான் அகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை. அங்க வந்து எல்லாமே நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம், வெஸ்டர்ன் டைப் மாதிரி அபண்டன்டா இருக்குன்னு சொல்லலாம், ஆர் சூன்யமா இருக்குன்னு சொல்லலாம், ஏசியன் பிலாசபி மாதிரி ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். சோ அதனாலதான் புரிதல் அப்படிங்கிறது தான் வந்து வாழ்க்கையினுடைய பர்பஸ் அப்படின்னு நம்ம வந்து கம்ப்ளீட்டா அதுக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து புரியறது வந்து இன்டலெக்சுவலா புரியறது தான். இப்போ இந்த பாதையில புதுசா பயணிக்கிறவங்க வந்து நிறைய கண்டென்ட் இருக்கு, முகாமுக்கு போகலாம், ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம புரிஞ்ச பிறகு அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது கன்ஃபர்மேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் வேணும், சின்சியரா அதை டிராவல் பண்ணி அந்த என்கொயரியில டிராவல் பண்ணி அதுக்கு டைம் எடுத்து முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டோட்டலா ரிலாக்ஸ் ஆயிடலாம். ஸோ இப்போ இப்போ ராம் அவங்க சொன்னாங்களே, ஸோ இதோ இதோட பார்க் பண்ணிட்டு நம்ம இப்போ அடுத்து ஆக்சுவலா அந்த பர்பஸ் ஃபுல்லா நம்ம புறத்துல என்ன பண்றதுங்கிறது நம்ம அடுத்து பார்ட் டூ மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுல உங்களுடைய ஷேரிங் அல்லது வந்து க்வெஸ்சன்ஸ் இருந்தா ப்ளீஸ், க்வெஸ்சன்ஸ் இருந்தா முதல்ல நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி. ஒரே ஒரே ஒரு ஃபாலோ அப் க்வெஸ்சன் மாதிரி மேம், லைக் ஏன்னா நான் இப்போ வந்து இந்த இன்னும் இந்த அவேர்னஸ் பாத்துல தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்க சொன்னது வந்து கிளியரா புரிஞ்சது, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து ஒரு இப்போ இந்த ஒரு ஒரு அஞ்சு இஃப் ஐ மே, நீங்க அந்த அவேர்னஸ் பாட்ல தான் இருக்கேன்னு சொல்றீங்கல்ல, கேன் யூ டெல் மீ மோர் அபௌட் தட்? இப்போ வந்து என்னன்னா அவேர்னஸ்னா ஓகே, அகம் அகத்துல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற அவேர்னஸ். ஓகே, அது ஒரு knowledge ஆமா, அத புரிதல்ங்கறோம். ஓகே ஓகே, அந்த புரிதல் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேபி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், இந்த கோவிட்ல நான் ஜாயின்ட் ஃபேமிலி, கோவிட்ல ஒரு ஃபேமிலியில ஒரு ரெண்டு பேர் இறந்து போனாங்க, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா லாஸ்ட் மை ஃபாதர் அண்ட் மை பிரதர். ஸோ அந்த அந்த தாக்கம்னால எனக்கு அச்சா இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் லிவ், எந்த வித கோல் இல்லாம அந்த மாதிரி ஆச்சான்னு தெரியல. பட் ஒரு இப்போ நீங்க சொன்ன ஒரு உதாரணத்திலேயே, ஒரு சின்ன வயசுல ஒரு 10 வயசுல ஒரு ஸ்டேஜ்ல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாம சரியா டான்ஸ் பண்ணாம ஒரு ஸ்டேஜ் பயம் வந்துருச்சு, ஐயோ நான் இதுல ஏற மாட்டேன், என்ன கிண்டல் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 40 இயர்ஸ்ல அந்த பயம் இருக்குங்கிறப்போ இந்த புரிதலுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும், இந்த புரிதலுக்கு அப்புறம் அது எப்படி மாறுங்கிறத ஒரு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப. நீங்க எப்படி இருக்கீங்க இப்ப, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு புரிதல்ல இருக்கீங்க, நீங்க இப்ப சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்போ நான் என்னோட இது பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் பேக்கே வந்து என்னோட அடுத்தவங்களுக்கு ஒப்பீனியன் பத்தி ஃபர்ஸ்ட் நான் யாரையும் ஜட்ஜ் பண்றத ஒப்பீனியன் பண்ணாம இருந்தது மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தேன். ஸோ அந்த ஸ்டேஜ்லயே எனக்கு எந்த நான் தப்பு பண்ணிட்டு திரும்ப அந்த இடத்துக்கு போனாலும் அதை பத்தி எனக்கு இந்த பழைய பேக் கிளாக்ஸ் எல்லாம் இருக்காது. ஏன்னா
நீங்க அடுத்தவங்க என்ன என்ன பத்தி ஒப்பீனியன் பண்ண போறாங்க. இப்ப நான் பேசுறேன், வந்து என்ன இவருக்கு புரியலையா அப்படிங்கறத நினைக்கிற மத்தவங்க நினைக்கிறாங்களா என்னங்கிறத பத்தி எல்லாம் நான் வரி பண்றது இல்லை. ஏன்னா நானும் ஜட்ஜ் பண்றது இல்ல, அதனால மத்தவங்க ஜட்ஜ்மெண்ட் ஒப்பீனியன் என்ன பாதிக்கிறது இல்லை. ஸோ அந்த ஸ்பெசிபிக் ஸ்டேஜ் ஃபியரோ இல்ல திரும்ப என்ன அந்த இதுங்கிறது என் மனசுல இருந்தது இல்லை முதவுமே. பட் இப்போ இந்த ஐயா ஸ்பெசிபிக் புரிதல்ல வந்து எப்படி அந்த பர்சன் வந்து வென் தே கோ டு ஸ்டேஜ், இப்போ புரிதல் இல்லாமலும் புரிதலோட புரிதல் இல்லாமல் போனாங்கன்னா அந்த ஒரு பயம், ஐயோ என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதறல் இருக்கும். புரிதல் இருந்தப்போ எப்படி இருக்குன்னா இன்னும் எனக்கு ஒரு தெளிவா புரியுங்க. ஓகே. சோ இப்ப நீங்க நீங்க அதுக்கப்புறம் இப்போ புரிதல் வரதுக்கு முன்னாடியே ஓரளவு அதை அவுட் க்ரோ பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. டிட் ஐ கெட் யூ ரைட்? அப்படித்தானே சொல்றீங்க? ஆமா, ஏன்னா நானே யாரையும் ஜட்ஜ் பண்றதுல, அதனால எனக்கும் மத்தவங்க ஜட்ஜ்மெண்ட் பெருசா பாதிக்கிறது இல்லை. ஓகே. ஆனா இப்ப லெட்ஸ் கெட் கியூரியஸ், உங்களுக்கு இந்த கேள்வி ஏன் வருது? அப்போ இப்போ ஒருத்தவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றதுனாலதான் இது நடந்திருக்கு, ஜட்ஜ்மெண்ட் நானும் பண்ணல அவங்களும் பண்ணல அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இது அப்படியே டிசால்வ் ஆகல இல்ல, இந்த கேள்வி ஏன் வருதுன்னு? இல்ல இது என்னோட இதுல இருந்து வரலாம். அதனாலதான் இப்ப வந்து எப்படின்னா இந்த நான் மெயினா கேக்குறது இந்த புரிதல் வந்தவங்களுக்கு எப்படி இது வந்து இந்த இந்த புரிதல் அப்ளை பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு போவாங்கிறது தான் கேக்கு. சரி, இப்போ நம்ம மத்தவங்களோட இது எப்படி போவாங்கன்னு நம்ம ஹைபோதெட்டிக்கலா பேசுறதை விட, இப்ப நீங்க இப்போ கரண்டா எப்பயாவது நீங்க ஸ்டேஜ்ல ஏறி பேசுறீங்களா, பேசிருக்கீங்களா? ரெகுலர் ஈவெண்ட் நான் டோஸ்ட் மாஸ்டர்ல ஸ்டேஜ் ஹியூமர் ஸ்பீச் கொடுக்கறது அதெல்லாம் ரெகுலர் ஈவெண்ட் தான். ஓகே ஓகே, இது ரெகுலர் தான். ஓகே. சோ இப்போ இப்போ வேற ஏதாவது உங்களுக்கு பயன்படுத்துற மாதிரி புரிதலுக்கு முன்னாடி பின்னாடிங்கிற மாதிரி ஏதாவது கேள்விகள் இருக்கா? நான் இதை ஆன்சர் இப்போ பண்ணுறேன். இப்போ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரீசன்ட் டெத்னால என்னோட ஃபாதர் அவங்களுடைய நினைவுகள் வந்து வர்றதுங்கிறது ஒரு உள்ளுக்குள்ள இருக்கு. இப்போ வந்து இனிமே அப்பா கூட பேச முடியாங்கிற தாட் வருது, அந்த தாட் வந்து நிக்குது. பட் எனக்கு தெரியுது இந்த தாட் எல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஐ ஹவ் டு பட் இது மாதிரி இதுதான் புரிதலாங்கிறது எனக்கு தெரியல. தாட் வருது, அதை பத்தி நான் ஒன்றும் இது பண்றது இல்லை, வருத்தங்கள் இல்லை. அவரோட இருந்த நல்ல மூமெண்டா செரிஷ் பண்றேன். மேபி என்னோட பிரதர் வந்து ஹிஸ்டில் 50 இயர்ஸ்ல போனது, அந்த ஒரு தாக்கம் இன்னும் இருக்கு உள்ளுக்குள்ள. பட் அப்பாவோடது வந்து அவரோட இருந்த செரிஷ் மூமெண்ட்ஸ், ஏன்னா அவர் திட்டினதுல அடிச்சதுல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தார், அந்த மாதிரி இதுதான் வருது எனக்கு. ஸோ ஓகே. சோ நம்ம இப்ப அது அது முதல்ல இது பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த ஸ்பீச் இது கண்டிப்பா நான் டிஸ்டிங்ஷன் கொடுக்குறேன். சோ இப்ப நீங்க அந்த இப்போ அப்பா அப்பா அந்த இழப்பு, அதுவும் ரொம்ப நெருங்கிய ஒரு சொந்தத்தோடைய இழப்பு, அந்த கிரீவிங் ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணீங்களா? அதாவது அவங்களுடைய ஆமா ஆமா ஓகே. சோ இப்ப வந்து உங்களுக்கு அது வரும்பொழுது அந்த எண்ணத்துல டிராவல் பண்ணா யூஸ் இல்ல, அல்லது நான் அந்த எண்ணத்துல போனோம்னா திருப்பி அழுத்தமா வரும் அப்படின்னு அதுல பயணிக்காம இருக்கீங்களா? ஆமா இப்ப வந்து தெரியுது எனக்கு இது வந்து எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா அவங்க இல்ல, இனிமே நான் பேசணும்னு நினைச்சாலும் பேச முடியாது, இல்ல அந்த அது டைம் திரும்ப அது வர. வந்து அறிதல், அது வந்து அறிதல் அவங்க இல்ல அப்படிங்கறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டேர்ம்ஸ்க்கு வரீங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா. சோ பட் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ரொம்ப ஸ்பெசிபிக்கா இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வந்து நம்ம அதுல ஏறி சவாரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மள அது முடக்கி போட்டுரும், நம்மளால வந்து அது வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும், அப்போ இது இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். எனக்கு புரியல மேம். இப்போ இந்த பக்கத்துல போனேன்னா நான் வந்து வழி மாறி போயிடுவேன், தெரியாம காணாம போயிடுவேன், அப்படி போனா அரை மணி நேரம் லேட் ஆகும், அப்படி லேட் ஆனா என்னால போய் அந்த வந்து பஸ் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நியூ ரூட்டுக்கு இப்ப போகணும் அப்படின்னா, இல்ல நான் அப்படி போனேன்னா நான் போய் தொலைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு நான் அப்ப பஸ் பிடிக்க முடியாது அப்படின்றதுனால இப்ப நான் அந்த ரூட்டை போகாம வேற ஒரு தெரிஞ்ச ரூட்ல போறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இப்போ எனக்கு இந்த எண்ணங்கள் வருது, அது அழுத்தம், அதுல டிராவல் பண்ணோம்னா அது அழுத்தம் கொடுக்கும், அப்படி அழுத்தம் கொடுத்ததுன்னா நான் முடங்கி போயிடுவேன், அப்போ இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். கரெக்ட் மேம், நான் அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா இப்போ அதுல வந்து இப்போ ரிவியூ பண்றதுனால எந்த இதுவும் இல்லை. நம்ம இனிமே அந்த அந்த ஃபேமிலிக்கு என்ன பண்ண முடியும், எங்க அண்ணன் ஃபேமிலிக்கு என்ன பண்ண முடியும், அது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட். அது ஓகே, அது புறத்துல நீங்க என்ன பண்ண முடியும் அது எல்லாமே கரெக்ட், எல்லாமே கரெக்டா தான் நீங்க இது பண்றீங்க. பட் இது வந்து ஒரு ரொம்ப சட்டிலா வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி அப்ளை பண்றோம், உங்களுக்கு அது டிஃபரன்ஸ் தெரியுதா? இப்போ அதுல ஏறுனா அதுக்குள்ள போனா பழைய நினைவுகள் வந்து அழுத்தும், அந்த அழுத்தம் வந்து நம்மள முடக்கி போடும், அதை தாங்க முடியாத துயரமா இருக்கும், அப்போ அது வேண்டாம் அப்படிங்கறது வந்து நம்ம
ஒரு அதாவது டைரக்டா ரொம்ப அது டைரக்டா தெரியாது, ரொம்ப ரொம்ப சட்டிலா ஒரு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, அந்த மாதிரி இருந்த இடங்கள் ஞாபகம் இருக்கு. அதனால நம்ம அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி, இனிமே இது பிரயோஜனமும் இல்லை இதுவும் இல்லை, சரி அந்த பக்கமே போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அது புரியுதா, அந்த டிஃபரன்ஸ் புரியுதா? இது வந்து இந்த புரிதலை வந்து அப்ளை ஸ்ட்ராட்டஜி மாதிரி அப்ளை பண்றது எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல மேடம். சாரி, மேபி வி கேன் டேக் எல்லாருமே ஆஃப்லைன். இல்லம்மா, இல்ல இல்ல, தட்ஸ் ஓகே. சோ இது திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே வந்து நம்ம நம்ம வந்து ரொம்ப ஒரு சட்டிலா வந்து என்ன பண்ணுவோம்னா, நமக்கு அகத்தை வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுனால இப்போ இத ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் அது வந்து இதனுடைய பர்பஸோ இது சரியான புரிதலோ கிடையாது. இப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வருதுங்கும் பொழுது அது பின்னாடி கதை சார். என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல மேடம். ஓகே, சோ இப்ப அந்த எண்ணங்கள் வரும் பொழுது உங்களை உங்களை அறியாம வருது, அப்போ அதுக்கு நீங்க இடம், நீங்க வந்து அந்த அந்த உணர்ச்சிகள் வந்து வருது, ஒரு அழுத்தமான ஒரு இறுக்கமான மனநிலை வருது, ஏதோ ஒரு பழைய ஒரு விஷயமா ஏதோ ஒண்ணு வருது. அப்போ இதுல போயிட்டே இருந்தா நம்ம வந்து காணாம போயிடுவோங்கிறது கரெக்ட் தான். அப்ப நம்மளுக்கு தெரியும் பொழுது அதுல இருந்து இறங்கணும், அதுவும் கரெக்ட் தான். ஆனா அதுக்காக வேண்டி அதை அவாய்ட் பண்ண கூடாது, அதுதான் அந்த சட்டிலான நுவான்ஸ். இப்ப நம்மளுக்கு அந்த அந்த அழுத்தங்கள் வருதுன்னா அது அது எங்கேயோ வெளியில ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு எக்ஸ்பிரஷனுக்காக கூட அது வந்து வெளியில வரலாம். அது வரும்போதுதான் நமக்கு அது தெரியுது. சோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ப்ரிகாஷனரியா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி யூஸ் பண்ணி, அதை வந்து ஒரு டெக்னிக் மாதிரி யூஸ் பண்ணி அதை அவாய்ட் பண்ணல அப்படிங்கறது உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்குள்ளதான் தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ சில சமயம் வந்து அந்த அழுத்தம் வரும் பொழுது கொஞ்ச நேரம் உட்காந்து அழுகிற மாதிரி வரலாம், கொஞ்ச நேரம் பழைய நினைவுகள் வரலாம், ஏதோ ஒண்ணு அதனுடைய அந்த ஓட்டத்தை வந்து நம்ம தலையிடாம இருந்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம அகத்துல ஒண்ணும் பண்ணாம இருக்கு. உங்களுக்கு அது புரியுது. நீங்க சொல்றது வந்து என்னன்னா, இப்போ ஒரு எண்ணங்கள் திரும்ப வருது, அவங்கள பத்தின எண்ணங்கள் வந்து அந்த எண்ணங்கள் வந்து நமக்கு அழுகை தூண்டுதுன்னா அது அழுதுறதுதான் கரெக்ட். அதை விட்டுட்டு இல்ல, உள்ள உள்ள இருந்து நமக்கு அழுத்தம் கொடுக்குதுன்னு அதை அவாய்ட் பண்றது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றீங்க நீங்க, இல்லைங்களா? எக்ஸாக்ட்லி. சோ அப்ப நீங்க உட்காந்து அழுதுட்டே இருக்கணும்னு சொல்ல வரல, எப்பயாவது திடீர்னு சடனா அழுக வருது, ஒரு ஒரு செகண்ட டக்குன்னு அதை நம்ம பாட்டுக்கு போயிட்டு வேற ஏதாவது காஃபி சாப்பிட போயிடுவோம். சோ அது அவ்வளவுதான் அது. பட் அதுக்கு இடம் கொடுக்கணும், இல்ல நீங்க கொஞ்ச நேரம் அப்படி இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ். சோ நமக்கு இது இப்ப வந்து நம்ம நம்ம வந்து இன்டலெக்டால பண்ண முடியாது, இமோஷன்ஸ் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது தான் புரிதலே. அப்போ இன்டலெக்டினுடைய தகுதியை வந்து இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் புரிதலேங்கும் போது, சில சமயம் சில பேரு நம்மளுமே வந்து என்ன பண்ணிடுவோம்னா அந்த இன்டலெக்ட் பயங்கர ஒரு கன்னிங்கா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சோ அப்போ இதை இப்படி டேக்கிள் பண்ணா இதுல, ஏன்னா இப்ப எனக்கு போகணும், ஒரு மீட்டிங் இருக்கணும், இதுக்குள்ள எல்லாம் போனா டிராவல் பண்ணா இதுவாகாது, அப்ப அதுல போக கூடாது, அப்போ நம்ம வந்து புறத்துல என்ன தேவை நம்ம அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம். அது ஒரு இயற்கையினுடைய ஒரு வெளிப்பாடா, அதுக்கு ஒரு இடம் கொடுங்க. அது இடம் கொடுக்கும் போது அது அப்படியே தங்காது. அப்படி அதுக்கு இடம் வந்து நம்ம ஜெனூனா கொடுக்குறோமா, சப்போஸ் அது எப்பயாவது அந்த மாதிரி வரும் பொழுது அப்படிங்கறது நம்மளுக்கு தான் தெரியும். சோ அது நீங்க அது அது அந்த இதுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்கிறது உங்களுக்கு நீங்க கன்ஃபார்மா சொன்னீங்கன்னா நீங்க கரெக்டான ஒரு புரிதல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா ஆர் அது யூஸ்ஃபுல்லா இருக்கா? கண்டிப்பா மேம். ஏன்னா அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி இது வந்து அந்த மாதிரி நான் பண்றது இல்லை. ஏன்னா வந்து இப்ப நான் பார்த்தா ஒரு பொருளை பார்த்தாலோ இல்ல அந்த இஃப் யூ ஹவ் டு கிரை ஈவன் 3 மந்த்ஸ் கூட இட் கம்ஸ். ஸோ அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்ல. இது புரியுது மேடம், நீங்க என்ன சொல்ற வரீங்கன்னு புரியுது. நம்ம நம்ம வந்து என்னன்னா ஒரு குழந்தை மாதிரி டக்குன்னு பிடிக்குது பிடிக்கல அப்படி, அது அந்த இமோஷன் வந்து குழந்தை மாதிரி வரணும். சரி, அதனுடைய எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம வந்து வேணும்னா உட்காந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் பண்ணாம இருக்கலாம், அது வேற. பட் அந்த உள்ளுக்குள்ள அது வரும் பொழுது அது இயற்கையினுடைய இறையினுடைய வெளிப்பாடு தான் அப்படிங்கிற ஒரு மென்மைத்தன்மை வந்துருச்சு அப்படின்னா தட் இஸ் ஓகே. அது அது உங்களுக்குள்ளதான் அது அது இருக்கு. சோ இப்ப நம்ம வந்து இப்போ புறத்துல இது பண்ண ஏன் ஏன் சொல்றேன்னா, இப்போ நம்ம அது வேற விஷயத்துக்காக கூட அது வரலாம். சோ நம்ம வந்து அத நம்ம வந்து அதுல இருந்து ரொம்ப சட்டிலா ஒரு நுவான்ஸோட தப்பிச்சு ஓடிட்டே ஓடிட்டே இருந்தோன்றதுனால அது விடாது. அப்ப வந்து அது பில்டப் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இதுவா வரும், அது ஒரு நிழல் மாதிரி வந்துட்டே இருக்கும். சோ அத அதுக்கு பதிலா நம்ம டைரக்டா கையை விரிச்சு என்கவுண்டர் பண்ணி இதுதான் அப்படிங்கிற மாதிரி அது, இஃப் யூ அலாவ் யுவர் செல்ஸ்,
அதுதான் வந்து இட் இஸ் ரைட் சென்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அது அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம நம்ம வந்து இது பண்றோமா இல்ல நம்ம ஆனஸ்டா அதை வந்து என்கவுண்டர் பண்றோமாங்கிறது வந்து நம்மளுக்குள்ளதான் தெரியும். அது உங்களுக்கு கான்சியஸா தெரியும் போது இருந்தா ஓகே தான். ஸோ அதுதான். அண்ட் தென் உங்களோட அந்த அந்த ஸ்பீச் அந்த கிண்டல் பண்ண அந்த ரெக்கவரி சொன்னீங்க இல்லையா, அது இப்ப புரிதல் ஏற்பட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹைப்போதெட்டிக்கலா இது பண்ண வேண்டாம், ஜென்ரலா வந்து என்னன்னா எந்த ஒரு அனுபவத்துக்காகவும் பயப்பட மாட்டோம். இப்ப நம்ம ஏறி பேசணும், இப்போ உங்களை மாதிரி டோஸ்ட் மாஸ்டர்லாம் இல்லைன்னு வச்சுக்குவோம், அப்ப பேச தெரியாது, தத்து பத்துன்னு பேசும்பொழுது ரெண்டு பேரும் சிரிக்கலாம், பட் அதை வந்து நம்ம எப்படி இருக்கணும், நம்மளை அவங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்மளை தூக்கி சுமக்கிறதை விட்டுட்டு அங்க பேசுறது, யாருக்காக பேசுறோம், என்ன பேசுறோம், புரியுற மாதிரி பேசணும், ப்ரிசைஸா பேசணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வரக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த புரிதல்ல டிராவல் பண்றவங்களுக்கு வந்துடும். ஸோ அடிப்படையா என்னன்னா, எந்த ஆணி வந்து எடுக்கணுமோ அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம். தேவையில்லாத ஆணி இப்படிங்கிறத விட்டுட்டு தேவையா, அப்போ அது அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி அதுல டிராவல் பண்ண ஆரம்பிப்போம். எடுத்த உடனே அதுல எக்ஸ்பர்ட்டா ஆகி பயங்கரமா வந்து மத்தவங்க பாராட்டுற மாதிரியோ அல்லது மத்தவங்க கிண்டல் பண்ணாம இருக்கிற அளவுல கூட நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியுமானா தெரியாது. ஆனா வி டோன்ட் கேர் அபவுட் த அவுட்கம். ஓகே, அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுத்துடுறோம். நம்ம பேசதான் வேணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துறோம். அதுக்கப்புறம் அந்த அதனால் வரக்கூடிய அந்த அனுபவங்கள் பழசுனாலையும் சரி ஃபியூச்சரோட ஆங்ஸைட்டியும் சரி ரெண்டுத்துலையுமே அதுல மாட்டாம நம்ம வந்து ப்ரெசன்ட்ல என்ன பண்ணணும் செயல்ல அப்படிங்கறதுல மட்டும் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும். அந்த புரிதல் வந்து நமக்கு வேலை செய்யும். ரொம்ப நன்றி மேடம், தெளிவா புரிஞ்சுது. அதான் இந்த புரிதலுமே ஒரு ஜெர்னி தான் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா மேடம்? இப்ப பேசணுங்கிற அனுபவத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆமா ஆமா, நம்ம 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 வந்து நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்னா தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவோம், ஓடிட்டே இருப்போம், தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிட்டே இருப்போம். அது சில சமயம் வாழ்க்கையில நமக்கு அதுக்கு அது அதுக்கு இடம் கொடுக்கும், பட் சில சமயம் நம்மளால பண்ணவே முடியாது, நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும். அப்போ நம்ம என்னவோ ஒண்ணு ஒரு ஃபால்ஸா ஒரு இதெல்லாம் அப்படி யூனோ ஃபேக் அன்டில் யூ மேக் அப்படின்றதெல்லாம் இல்லாம சி, நான் பேசுறதுல வந்து நான் வந்து ஒரு பிகினர் தானே, எனக்கு தெரியாது தானே, ஸோ மற்றவங்க எப்படி பார்த்தா எனக்கு என்ன, அப்புறம்தான் நீங்க சொல்ற அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் மற்றவங்க என்னை எப்படி பாக்குறாங்கிறது முக்கியம் இல்லைங்கிறத ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா, சி ஒன்று நம்ம மாஸ்டர் பண்ற வரைக்கும் நம்ம தத்து பித்துன்னு வளர்ற ஒரு அமெச்சோரா தான் இருப்போம், அதுதான் யதார்த்தம் புறத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ அதை நமக்கு சகிக்கிறதுக்கோ அல்லது அது ஓகே அப்படின்னு நம்ம ஒரு முடிவு கட்டிட்டு நம்ம செயல்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா முதல் நாள்ல சக்சஸ் வராது, ஆனா மூணாவது மாசம் கண்டிப்பா ஆப்வியஸ்லி அந்த ஸ்கில் தானே, டைம் கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்தா அது டெவலப் ஆகும். Thank you, ma'am. I think it's very clear. Thank you. ஸ்ரீனிவாசன் சார் சொல்லுங்க. ஐயா, புரிதலுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. ஐயாவுடைய புரிதலுக்கு முன்னாடி என்ன ஆகுனா நிறைய பண்ணுவோம், ஆனா ஒண்ணுமே கிடைக்காத மாதிரி இருக்கும். ஆனா அந்த 30 செகண்ட் நான் வந்து அந்த அந்த தாட்ஸ் கேட்ட உடனே எனக்கு அந்த 3 நாள் ஒண்ணுமே புரியலையே, பண்றதுக்கே ஒண்ணும் இல்லை, ஆனா வந்து என்ன நம்ம இவ்வளவு நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளாரியே நான் கேள்வி கேட்டு, அப்புறம் இப்ப வந்து அதாவது நான் பிசினஸ் பண்றேன்னா என் பணியிலே சொல்லணும்னா 100 ரூபாய் இருந்தா 98 ரூபாய் உள்ளார் செலவு பண்ணி வீணா போய் 2 ரூபா தான் வெளியில கிடைக்கும் எனக்கு. ஆனா ஃபீல் பண்ணுவேன், 100 ரூபாய் வச்சிருந்தேன், 98 ரூபாய் செலவு பண்றேன், எனக்கு ஒண்ணுமே வரலையே அப்படின்னு. அப்ப இப்ப ஐயாவுடைய புரிதலுக்கு அப்புறம் அங்க 98 பைசா கூட பிரயோஜனம் எல்லாம் அங்க எதுவுமே செலவு பண்ணாத, வெளியில மட்டும் செலவு பண்ணுவாரு உனக்கு அப்படியே அந்த 100 ரூபாய்க்கு வெறும் 2 ரூபாய் செலவு பண்ணோம்னா என் பேங்க் பேலன்ஸ் 98 ரூபா இருக்கும், ஆனா 2 ரூபாயில அதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால இப்ப வந்து எதுக்கும் அக்செப்டன்ஸ். இன்னொன்னு என்னன்னா ஐயா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒத்துக்கோ, ஆனா நம்ம முன்ன ஒத்துக்கவே மாட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா இல்ல நான் தான் பக்கா கரெக்டான ஆளு அப்படிம்போம். இப்ப என்ன ஆனாலும் நல்லதுனாலும் ஓகே கெட்டதுனாலும் ஓகே, ஒத்துக்கோ, ஒத்து ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் முக்கியம், அது பண்ணோம்னாவே எல்லா வேலையும் முடிஞ்சிருது. இந்த இந்த ஐயாவுடைய புரிதலுக்கு அப்புறம் அகத்துல ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே புறத்துல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா இவங்ககிட்ட போய் ஒண்ணும் வேலையாகாதுன்ட்டு அதுவே சரியாயிருதுன்னு என்னுடைய கணிப்பு. நாங்க செலவே இல்லை, அதனால ப்ராஃபிட்டபுளா தான் இருக்கும், நல்லா வாழ்றோம், உழைச்சிட்டு இருந்த இத்தனாலாம் இப்ப வாழ்றோம், அது அது நல்லா தெரியுது. அதுக்கு ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி. அது அடிக்கடி நீங்க வந்து உங்க கிளாஸ் அட்டன் பண்ணோம்னா நான் வந்து அத அப்பப்ப வந்து கொஞ்சம் தடுமாறி போயிருவேன், அப்புறம் திரும்பவும் தெரிஞ்சு திரும்பி வந்துருவேன்,
அதனுடைய அந்த டியூரேஷன் வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்கோசரமே நான் கண்டிப்பா கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு அடிக்கடி நினைப்பேன். எல்லாரும் இது வந்து ஒண்ணுமே இல்லை, நீங்க அந்த ட்ரெயின் ஒண்ணு சொன்னீங்களே எனக்கு அப்படி பசுமர தாணி போல அடியா புரிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும், எல்லாருமே புறத்துல எல்லா இப்ப என்ன பேஸ் பண்றோமோ அத்தனையும் பேஸ் பண்ணும். டிக்கெட் மட்டும்தான் கன்ஃபார்ம், இடையில எத்தனை வந்தாலும் நாம தான் பார்க்கணும், பக்கத்துல இருக்கவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. அது புரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளவுதான். வாழ்த்துக்கள், நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர். இப்போ அக்செப்டன்ஸ் பத்தி சொன்னாங்க, நம்ம முதல்ல எல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம், அது ஒரு மாதிரி ஒரு மாரலா, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அல்லது இது மாதிரி அந்த மாதிரி அக்செப்டன்ஸ் கிடையாது. புதுசா வந்து உங்களுக்காக கிளாரிஃபை பண்ண சொன்னேன். ஸோ நம்ம நம்ம முரண்டு பிடிச்சதுக்கும் ஒரு லாஜிக் இருந்திருக்கும் அப்ப. ஸோ அதைத்தான் கிளாரிஃபை பண்றாங்க அங்க, நம்ம முரண்டு பிடிக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லை, ஆல்ரெடி இருக்கிறத வந்து நீ வந்து சரின்னு சொன்னா என்ன, வேண்டாம் வேணும்னு சொன்னா என்ன, வேண்டாம்னு சொன்னா ஆல்ரெடி வந்தாச்சு அது அப்படிங்கறத காமிக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு நேச்சுரலா அக்செப்டன்ஸ் வருது. ஸோ நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா அது அது நம்ம சொல்றதுக்கு ஏதோ இருக்கு போல, நம்ம வேணும்னா வேணும்னு சொல்லலாம், வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லலாம், நம்ம வந்து ஆர்டர் கொடுக்கலாம் போல கிச்சன்ல என்ன சாப்பாடு வேணும்னு அப்படின்னு. அங்க ஆல்ரெடி ஆர்டர் ஆகி வெளியில வர்றது டெலிவர் ஆகுறதுதான் நம்ம நம்ம ரிசீவ் பண்றது தவிர அங்க வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்றதுதான் அங்க. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே இப்போ சோ இந்த லைஃப் பர்பஸ் ஏண்டா பிறந்தோன்னு யாராவது நம்மள யாராவது இருக்குமா? இப்ப நம்ம பிறந்தே இல்லைன்னா இதெல்லாம் வந்து நம்மளால வந்து இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சிருக்காது. அதுலயுமே நம்ம நிறைய கஷ்ட நஷ்டங்களை பார்க்காம இருந்திருந்தோம்னா எதை சொல்ல வர்றாங்கன்னு கூட புரிஞ்சிருக்காது. நம்ம இன்னும் வேற எங்கேயோ தான் வேற கேம் விளையாண்டுட்டு இருந்திருப்போம், வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கோம் இல்லையா? சோ நமக்கு ஏற்பட்ட எல்லா கஷ்டங்கள் எல்லாமே ஒரு ஒரு லெசன் மாதிரி தான், மிஸ்டேக்குங்கிறதே கிடையாது, நம்ம வந்து ஒரு ஒரு லேர்னிங் மாதிரி தான். அந்த இதுலேயுமே வந்து ஒரு மேலோட்டமான லேர்னிங்காக இல்லாமல் நம்மளோட ஃபவுண்டேஷனே அஸ்திவாரமே இந்த புரிதல் தான், லைஃபே வந்து வாழ்றதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கு. ஸோ இப்போ சொல்லுங்க கனகராஜ். ஹலோ மேடம். ஆ சொல்லுங்க. கேக்குதுங்களா? ஆ கேக்குது, சொல்லுங்க. நான் ரெண்டு வருஷமா இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க, யூடியூப்ல இதுல தான் கேட்டு வந்தேன். அப்புறம் இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் கையா வந்திருந்தாரு திடீர்னு, அது ஒரு வேற ப்ரொசஸ் வந்தாங்க, அதனால அங்க போய் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கண்டிப்பா பாத்தேங்க, நேரடியா பார்த்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இப்ப பேசுறவங்களோடதே தான் மேக்சிமம்ல ஒரே ப்ராப்ளத்தை பத்தி தான் அதிகம் பண்றாங்க. ஏன்னா என்னோட ப்ராப்ளம்னா பய உணர்வுல அடிக்கடி சிக்கிக்கிறேங்க. அது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு சின்ன வயதுலேருந்து மனசு இயங்குறதே என்னங்கிறது தெரியாதுங்க. அப்போ அப்படி இருந்த ஒரு சூழ்நிலை, அப்புறம் அதில் அடிக்கடி போய் வெளியே வந்துடுவேன். என்னன்னா அது புரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நல்லா ஒரு மனசிட்டா செயல்படுது, நான் என்ன தப்பு பண்ணி நான் உள்ள போய் சிக்கிட்டேன் அப்படிங்கிறதால ஒரு தெளிவா ஐயா ஓடுது பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக தான் வந்து நல்லா புரிஞ்சிருச்சுங்க. அது புரிஞ்சு என்னன்னா மறுபடி அதுல வெளியே வர்றதுக்கு பதில மறுபடியும் உள்ள போயிட்டேன்னு வைங்களேன். போய் ஒரு 6 மாசம் ரொம்ப சிரமப்பட்டேன். அதாவது அதுவும் நானும் மிங்கிள் ஆன மாதிரி பாத்தீங்கன்னா கூட எனக்கு சப்போர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு கூட கோயம்புத்தூருக்கு வந்தவங்க போத்தனூர் ராஜேஷ் கேள்வி கட்டுவது நினைக்கிறேன், அவர் கூட தான் கான்டாக்ட் வச்சு அவர் கூட அட்வைஸ்ல அப்படி போயிட்டு இருக்கிறேன். எல்லாரோட யூடியூப்ல எல்லாத்தையும் கேட்டிருக்கிறேங்க, எல்லாரது கேட்டிருக்காங்க. உங்களோட இதுல பாத்தீங்கன்னா நீங்க பேசுறது வந்து நான் எங்க ப்ராப்ளத்துல இருக்கிறோமோ, யாரு பொதுவா யார் எங்க ப்ராப்ளத்துல இருக்கிறோமோ அவங்களை அங்கிருந்து கையை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு வர்ற அளவுக்கு ஒரு தெளிவா இருக்கிற மாதிரி உங்களோடது பிடிச்சிருக்குன்னு வைங்களேன். அதனால நான் கண்டிப்பா வந்து உங்களோடது கேட்டுட்டே இருக்கிறேன். இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த புறத்தில் போகக்கூடாதுங்கிறது தெளிவா தெரியுது, ஆனாலும் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா மேக்னெட் இழுக்கிற மாதிரி சலு நூல இழுத்துருதுங்க. அகத்துல 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 போகக்கூடாதுங்கிற ஒரு டக்குன்னு உங்களுக்கு அப்படிதான் இருக்கு. புறத்துல மட்டும் எந்த ப்ராப்ளம் இல்லாம என்னோட வேலையில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்துச்சு. சூப்பர், நன்றி. இப்ப நீங்க அந்த நம்ம வந்து நீங்க வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆயிடுங்க. இப்போ அகத்துல போகக்கூடாது 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 அப்படின்னா விழுக்கூடாது விழுக்கூடாது விழுக்கூடாதுன்னு வண்டி ஓட்டினா நம்மளுக்கும் தலைவலி, எய்தாப்புல வர்றவங்களுக்கும் தலைவலி இல்லையா? ஐயோ விழுந்துருக்கூடாது விழுந்துருக்கூடாது விழுந்துருக்கூடாது. அதனால முதல்ல ரிலாக்ஸ் ஆயிடுங்க. போனா என்ன உங்களுக்கு தெரிய போகுது, கொஞ்ச நாள் உத வாங்குவோம் அடி வாங்குவோம், அது வந்து ஏதோ நம்ம வந்து அதை அதை பார்த்து பயந்துக்க தேவையில்லை, பயத்தை பார்த்து பயந்துக்க தேவையில்லை. நீங்க அது உள்ள போயிட்டா என்னாவோ என்னாவோ என்னாவோன்னு இனிமே அது வந்து ஒன் வே, அது எப்படி சொல்றது, அதுக்குள்ள போய் நீங்க வந்து காணாம போக மாட்டீங்க, அப்படி காணாம போக முடியாது. அந்த உண்மைக்கு அந்த அந்த புரிதலுக்கு அந்த சக்தி இருக்கு, அதை நம்ம உள்வாங்கி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த அந்த இதுதான் வந்து நம்ம ஒரு ஒரு ட்ரஸ்ட் பண்ணணும். நம்ம இதுதான் புரிஞ்சுக்கிட்டோம்,
இல்லையா? இப்ப என்ன, நம்ம வந்து அன்கான்சியஸா கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் வந்து அது கூட சண்டை போடலாம், நமக்கு தெரியாம அதுக்குள்ள டிராவல் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு எப்ப தெரியுதோ அப்ப வெளியில வந்துடணுங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? சோ தெரியும் தெரியும். உங்க கையில சாவி இருக்கு, அதனால உங்களை வந்து நீங்க வந்து அந்த 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 காஷனோட டிராவல் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுங்க, அது மட்டும் தான் சொல்ல முடியும். மேஜிக்கலாட ஒரு விதாட்டு நல்லாவே புரியுது. நாங்க போனா அடி உழுகுண்டா போயிடாதே நல்லா தெரியுது. போன அந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி, ஓ இன்னைக்கு அடி பலமாட்டு இருக்குது ஐயனுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த நல்லா ஒரு புரிதல் தெரியுது. இருந்தாலும் அது வெளி இல்ல, அது வர்றதுக்கு போயிடாத போயிடாதேன்னு வார்ன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அகத்துல ஒரு வேலை கொடுக்காதீங்க, ஒரு செக்யூரிட்டி வைக்காதீங்க. அது அது கூட கொடுக்க கூடாதுன்னு தெளிவு. போனா திருப்பி வர தெரியும்ல. ஆமா அப்புறம் என்ன, டோட்டலா விட்டுருங்க, டோட்டலா அந்த சைடா வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுதான் கொஞ்சம் ரிஸ்கா இருக்குங்க. இப்ப 50% மேல வந்துட்டேன். ஆனா உள்ள போய் நானும் வந்து நிக்கலான மாதிரி இருந்ததுல இருந்து பாதிக்கு மேல வந்துட்டேன். ஒருக்கா பாத்தீங்கன்னா அழுத்த மனசே வந்து அழுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஷார்ட்கட்ட பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தமா வழியா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. நீங்க வந்து இப்ப நம்ம எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுது. அதாவது நீங்க வந்து 50% வந்துட்டேன், 60% அப்படிலாம் கிடையாது. புரிஞ்சதுன்னா புரியறது ஒண்ணுதான். அதே அதேதான். ஆனா என்ன நடக்குது, ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு, அதுவும் லாஜிக்கலா தான் நம்ம அனுபவத்துல தானே நீங்க சொல்றீங்க. சோ அது ஏன் அப்படி தோணுதுன்னு சொல்றேன். அது வந்து என்னன்னா, சரி நம்ம லைஃப்ல வந்து நம்மளுக்கு முன்னாடி உள்ள, இப்ப நம்ம வண்டியில போறோம், நம்ம ஹெட்லைட் எவ்வளவு தூரம் தெரியுதோ அவ்வளவு தூரம் தானே நமக்கு பாதை தெரியும். அது அவ்வளவு தூரம் போன பிறகு தானே அடுத்து ஒரு 6 அடி தெரியும். அது மாதிரி நம்ம லைஃப்ல வந்து நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ அந்த அன்கான்சியஸா இருக்கு இல்லையா, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு என்னன்னே தெரியாத அன்கான்சியஸ்ல இருந்து ஒன்னொன்னா ஒன்னொன்னா லைஃப்ல வந்து ஒரு சிச்சுவேஷனா வரலாம், ஒரு ப்ராப்ளமா வரலாம், ஒரு சேலஞ்சா வரலாம், ஒரு நபரா வரலாம், வாட் எவர் இட் இஸ் அது. அந்த நம்ம அந்த அந்த பட் நமக்கு என்ன புரியணும்னா, நம்ம அந்த 6 அடி டிராவல் பண்றதுக்கு நம்ம கிட்ட லைட் இருக்கா, இருக்கு. இப்ப நான் திருச்சியில இருந்து சென்னை வரைக்கும் எனக்கு அந்த பாதை பூரா தெரிஞ்சாதான் நான் போகணும்னு அவசியம் இல்ல இல்லையா. நம்ம போயிட்டு இருக்கிற இடத்துல லைட் இருந்தா ஓகே. அப்போ நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கிறது, ஒன்னொன்னா புதுசு புதுசா ஒரு சூழ்நிலை வரும், சந்தர்ப்பம் வரும், சேலஞ்ச் வரும், அது எல்லாமே நம்மளுக்கு வந்து வர வரதான் நம்மளால அதை ஃபேஸ் பண்ண முடியும். அதனாலதான் உங்களுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு இது வந்து ஈஸியா இருக்கு, ஒரு இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஒரு இது வந்து இப்படி இருக்கு அப்படின்னு ஒன்னொன்னா வரும்பொழுது உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஓ முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் போல, ஓ எனக்கு 20% தான் புரிஞ்சிருக்கு, 50% தான் புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அது அந்த மாதிரி கிடையாது. அப்படி எடுத்துக்கூடாது. அப்படி எடுத்துக்க கூடாது. ஏன்னா நம்ம லைஃப்ல வந்து எல்லாத்தையும் மொத்தம் அப்படி மூஞ்சிக்கு நேரம் கொண்டாந்து கொடுத்தா நம்ம வந்து தாங்க மாட்டோம். அது அப்படி வாழவும் இல்லை இல்ல, நமக்கு ஒன் டே அட் அ டைம், ஒன் மொமெண்ட் அட் அ டைம். சோ அதுதான், சோ அப்ப முழுமையா தான் இருக்கு உங்களோட புரிதல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு நீங்க வந்து அதுதான், நமக்கு அந்த தகுதி இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்றது மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோ. அதுக்கு அதான் உங்களோட ஹெல்ப் கொஞ்சம் தேவைப்படுது. பர்சனலா வேணும் ஒர்க் கூப்பிடுறேன். ஓகே ஓகே ஷூர். இப்ப நீங்க சொன்னா எனக்கு ஞாபகம் வருது. சோ நான் இப்போ ஷேர் பண்றேன். ஆக்சுவலா எனக்கு அந்த லிங்க் நான் நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்றேன். ஆக்சுவலி நீங்க ஆன்லைன்ல வந்து, ஓகே இப்போ நம்ம இந்த மண்டே செஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து ஜூம் செஷன்ஸ், எவ்ரி ஒன் இஸ் வெல்கம், எவ்ரி ஒன் இஸ் இன்வைட்டட். அது போக பர்சனலா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பர்சனல் இஷ்யூஸ் இருக்கு, இந்த மாதிரி ஃபோரம்ல டிஸ்கஸ் பண்ண முடியல, அல்லது சில பேருக்கு வந்து அந்த இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த அன்கான்சியஸ் பேட்டர்ன் எதனால எதை எப்படி பாக்குறோம். இப்ப ராமமூர்த்தி அவங்க சொன்னாங்க, எனக்கு சின்னதுல இந்த மாதிரி ஏதோ ஒன்னு நடந்தது அதனால இதுவா அதுவா, அதெல்லாம் குத்துமதிப்பா ஒரு அனுமானம் தான். பட் அந்த மாதிரி சில சமயம் நமக்கு எதனால என்ன பண்றோம்னே தெரியாது. நமக்கு யாராவது ஒருத்தவங்க ப்ளூ கலர் சட்டை போட்டாலே நமக்கு வந்து கடுப்பா இருக்கும். சோ அது ஏன்லாம் நமக்கு தெரியாது. பட் எல்லாத்தையும் ஒன்னொன்னா நம்ம அனலைஸ் பண்ணணுமான்னா ஒன்னொன்னா அனலைஸ் பண்ண தேவையில்லை. பட் ஒரு நிமிஷம் இந்த சாட்ல வந்து, ஓகே மீட்டிங் குரூப் சாட். சோ யூடியூப்ல வந்து பிரவாக கங்கை அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அது என்னோட சேனல். அது வந்து மோஸ்ட்லி வந்து எப்படின்னா, அந்த புரிதலுடைய அப்ளிகேஷன் ரிலேட்டடா உள்ள கண்டென்ட் அதுல போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுல மூலமா நீங்க அந்த லிங்க்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ கோச்சிங் செஷன்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அதுல நான் பப்ளிஷ் பண்றேன் பீரியாடிக்கலாம். ஸோ அதை நீங்க வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதாவது ஒரே சொல்யூஷன் தான், பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இடத்துல இருந்து
நம்ம வந்து பார்க்கும் பொழுது நமக்கு அது வந்து அவ்வளோ கிளியரா புரியறது இல்லை. அப்போ நமக்கு இப்ப எங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் சரவணன் சரவணன் ஐயா கிட்ட எல்லாம் நான் முதல்ல எல்லாம் கால் பண்ணி பேசும்போதெல்லாம் அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஐயா கிட்ட எல்லாம் ரொம்ப ரொம்ப அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். அப்போ அந்த ரெக்கார்டிங் எல்லாம் பழைய ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்தா காமெடியா இருக்கும். சொல்றதையே சொல்லிட்டு மண்டத்தனமா எதையோ ஒண்ணு சொல்லிட்டு இருப்போம். ஆனா அவங்க வந்து ஒரு கிளியரா நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து ஒரு அட்லீஸ்ட் அடுத்த ஸ்டெப் போறதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த ஆக்சஸ் இருக்கணும். இப்போ அது வந்து இங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் வி ஹாவ் ஆல் தி ஜூம் செஷன்ஸ். அது போக இப்ப பர்சனலா ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இஷ்யூ இருக்கு, ஒரு ஸ்பெசிஃபிக்கா ப்ராப்ளமா இருக்கு, அது பர்சனல் ப்ராப்ளமா இருக்கலாம் இல்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ட்ரில் டவுன் பண்ணி ஓகே அப்போ இப்போ பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி எப்படி போறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய விதத்துல வந்து எனக்கு வந்து ஐ ஹாவ் அ கோச்சிங் ப்ராக்டிஸ். ஸோ நான் வந்து இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைட். ஸோ இப்போ ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸா தான் வந்து ஐ ஸ்டார்டட் கோயிங் பேக் டு ஸ்கூல். ஸோ ஐம் குவாலிஃபைட் ஃபார் தட், சைக்கலாஜிக்கலா, ஃபிலாசபிக்கலா, ஸ்பிரிச்சுவலா, ப்ராக்டிக்கலா உள்ள அந்த விஸ்டமும் அதோட அப்ளிகேஷன் எல்லாமே, பிளஸ் நம்ம நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி பிஹேவியர் இருக்கு, நம்ம என்ன மாதிரி முடிவுகள் எடுத்துக்கிறோம், நம்ம பர்செப்ஷன் எரர் என்ன, நம்ம அந்த மாதிரி ஒரு காக்னிட்டிவா எங்க வந்து என்ன மாதிரி மிஸ்டேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுத்து அந்த அந்த இதுக்கு வந்து நம்ம அதுக்கப்புறம் இந்த புரிதலையும் கம்பைன் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்கவுங்களுக்கே இது வந்து ஈஸியா வந்து கிளாரிஃபை ஆயிடுது. ஸோ வர்றாங்க ஒரு 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 6 வீக்ஸ் 8 வீக்ஸ் ஒர்க் பண்றாங்க கூட, அதுக்கப்புறம் தே ஆர் சார்ட்டட் அவுட் அண்ட் தென் தே மூவ் ஆன். ஸோ அந்த மாதிரி ஒரு தேவைப்படுது அப்படின்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட். என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் போடுறேன். கால் பண்ண வேண்டாம், ஏன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து நீங்க வந்து வாய்ஸ் நோட் போட்டீங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் வந்து ஐ வில் ரிட்டர்ன். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இங்க யூஎஸ் டைம் இந்தியன் டைம் வந்து டிஃபர் ஆகும் அதனால. ஸோ இது இப்போ நம்ம சொல்யூஷன் வந்து இதுதான். ஒரு ஒரு சமயத்துல ஒரு ஒரு விதமா நம்ம வந்து அதை ஒரு ப்ராப்ளம்ல இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அதுக்குள்ளேயே இருந்து பார்க்கும்போது நம்மளால அதை தெளிவா பார்க்க முடியறது இல்லை. பட் ஒன்ஸ் ஃபார் ஆல் இது புரிஞ்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுதான் மோஸ்ட்லி வந்து எப்படி இருக்கும்னா புரிதலை கன்ஃபார்ம் பண்றது ரிலேட்டடா இருக்கும் அல்லது புறம் ரிலேட்டடா உள்ள இஷ்யூஸ் வரும். அது என்னதான் புறம் ரிலேட்டடா இருந்தாலும் அதோட பாட்டம் லைன் அகம் ரிலேட்டடா எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும். ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ப்ரொடக்டிவிட்டியா இருக்கலாம். ஸோ கிளையன்ஸ் வந்து ஒரு 20லேருந்து 78-79 வரைக்கும் ஐ ஹாவ் கிளையன்ஸ். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணும்போது இட் இஸ் பீங் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் அவங்க கொண்டு வர ஒவ்வொரு அனுபவமுமே நான் இப்போ இங்கே ஷேர் பண்ணுறேன் இல்லையா, இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு பகிர்வுமே வந்து எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இட்ஸ் மியூச்சுவலி வெரி ஒரு ஒரு நம்ம ஒரு பயன்பாட்டுக்குள்ள ஒரு ஒரு விஷயமா இந்த கம்யூனிட்டி வரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். கனகராஜ் சொல்லுங்க, அதோட நம்ம வைண்ட் அப் பண்ணி. ஓகே மேடம், நான் அதை ஃபாலோ பண்றேங்க. ஓகேங்களா, நீங்க அந்த லிங்க் மட்டும் கொஞ்சம் இது பண்ணி ஹெல்ப் பண்ணீங்கன்னா. ஏன்னா அந்த அனுபவங்களை பாத்தீங்கன்னா அவ்வளவு வழிகளா இருக்கு அவருக்கு. நான் அதுல வெளியே வர்ற போது பாத்தீங்கன்னா அனுபவப்பட்டதெல்லாம் ரொம்பவுமே இப்படியெல்லாம் ஒரு எதிரி கூட வரக்கூடாதுங்கிற அளவுக்கு இது தன்னையே நான் வந்து இது பண்ற மாதிரி ஒரு போராடிட்டு இருக்கிற மாதிரி அந்த அளவுக்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வந்து. இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாரிட்டி கொடுத்தது அப்படின்னா ஓப்பனா நீங்க வந்து அதை கிளைம் பண்ணி சொல்லுங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு நம்ம புரிஞ்சிருச்சு அப்படிங்கறத தைரியமா கிளைம் பண்ணாதான் அது உண்மையாகும். அப்படியே அந்த டவுட்டாவே வச்சுக்கிட்டு ஒரு ஒரு சேஃபா இது பண்ணிட்டு இருக்காம ஒரு ஃப்ரீயா வந்து அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணலாம். யாராவது 1 or 2 people if you want to share your feedback about this session. மேடம் ஜெயக்குமார் பேசுறாங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேங்க மேடம், நல்லா இருக்கு மேடம். மேடம் இதை உண்மையிலேயே இந்த யூடியூப் வீடியோ அது பார்த்தங்க, 30 minutes அப்படிங்கிறது எப்படி லைஃப்ல நானும் கடந்து போடணும், எங்கெல்லாம் உடச்சு வடிபட்டு என்ன தகரடப்ப ஒடுங்கின மாதிரி எல்லாம் ஒடுங்கி ஆனால் சரியான வழி நம்பி போன மாதிரி இருந்தது.
அப்புறம் ஐயாவோட கரம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமையே பிடிச்சி போனோமோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப உள்ளே வரும். அடாடா அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு இப்போ நல்லா இருக்குமே அப்படிங்கிற புரியறக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அட இப்போ கரெக்டாக தானே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த புரியறதுக்கு ரொம்ப ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. அதுபோக உங்களுடைய ஜூம் மீட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஐயாக்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், ஐயா புரிஞ்சதுக்கு அப்புறம் கேள்வியே இல்லை என்கிட்ட, நானும் எதிர்பார்த்துருக்கிறேன் எந்த கேள்வி வர மாட்டேங்குது, வரலன்னு விடையா பெண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சேம் உங்களுடைய மீட்டிங் பார்க்குறப்ப ஏதோ கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறாங்களே உட்காந்துட்டு இருப்போம், பட் நிறைய விஷயங்கள் அப்படியே அப்லோட் ஆன மாதிரி லைவாக வந்துட்டார். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக போயிட்டே இருக்கு. அது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவாக இருக்குன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதிய நபர்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லணும் ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா நான் தேடிட்டு இருக்கிறப்ப அடிபடுறப்ப கிடைச்சிருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம், பட் கிடைக்கிறப்ப தானே கிடைக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேடம். ரெகுலராக வருவேன், பட் நான் க்வெஸ்சன் பண்றதுக்கு எங்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நான் பேசறதுக்கு முடியாம வந்துட்டுருவேன். தேங்க்யூ மேடம். நன்றி நன்றி ஜெயக்குமார். ஸோ இந்த நம்ம அந்த யூடியூப்ல அந்த பிரபாகங்கையில ஷேர் பண்ண பிறகு நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணி சொன்னது வந்து அப்படிதான், ஐ ஆல்சோ ஹேட் சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இங்க பொதுவா வந்து பகவத் பாதையில வந்துட்டாலே ஒரு ஒரு ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், ஏன்னா ரொம்ப அடி உத வாங்கினவங்களால தான் இது ஓகே இவ்வளவுதான் இது அப்படின்னு புரிஞ்சு முடிச்சுக்க முடியும். ஸோ அதனால நிறைய பேர் அந்த மாதிரி ரெசனேட் பண்ணி மெசேஜ் போட்டிருந்தாங்க. தேங்க்யூ ஜெக்